Hi. This is Balaji. இன்னைக்கு பார்க்க போறது மிக்சர் நேவிகேஷன். ஓகேவா? இன்னைக்கு ஒரு நாள் மனோ சார்க்கு ரெஸ்ட் கொடுத்துட்டோம். அவரும் எவ்வளோ நாள் தான் டெய்லி 3 இயர்ஸ் 3 இயர்ஸ் அவருக்கும் ரொம்ப இதுவாகும் இல்லை? ஓகே, இன்னைக்கு பார்க்க போறது மிக்சர் நேவிகேஷன். ஹலோ ஹலோ, ஆடியோ ப்ளாம் எல்லாரும் கேக்குதா? ஹலோ, ஹாய். ஐ திங்க் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பேசிக்ஸ் கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பேசிக்ஸ் நடத்திட்டு அதுக்கப்புறம் நான் கொஸ்டின்ஸ்குள்ளே போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஆடியபிள் எல்லாரும் கேட்குதா? பஃபர் ஓகே. இப்போ நான் ஸ்டார்டிங்கில் மிக்சர் நேவிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் கான்செப்டுக்குள்ள போகிறேன். ஓகேங்களா? எதுக்காகனா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் வரணும் இல்லை. நான் ஒரு மெத்தடில் நடத்தி உங்களுக்கு வேறு மெத்தடில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய மெத்தடை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சூப்பர். ஸோ ஓகே, வாட் இஸ் மிக்சர் நேவிகேஷன்? இப்போ இதில் நீங்கள் ஒரு பேசிக் கான்செப்ட் என்ன தெரிஞ்சுக்கணும், மிக்சர் நேவிகேஷன்னா என்ன, மிக்சர் நேவிகேஷனுக்கும் ஆவரேஜ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? போத் ஆர் சேம். ஓகேங்களா? போத் ஆர் சேம். நான் ஃபஸ்ட்டு ஆவரேஜ்க்கும் மிக்சர் நேவிகேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் வாட் இஸ் ஆவரேஜ்? ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். கரெக்டுங்களா? ஸோ இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஏ அப்படின்றது ஆவரேஜ் ஃபார் N1 மெம்பர்ஸ்க்கு. ஓகேங்களா? அதே மாதிரி N2 மெம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் A2. ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கு எல்லாருக்கும் சேர்த்து எனக்கு ஆவரேஜ் என்ன கிடைக்குன்னா ஏ அப்படின் மாதிரி எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கான்செப்டை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஓகே, இப்போ ஆவரேஜ் அப்படின்னா N1 A1. ஓகேவா? அடுத்தது N2 A2 டிவைடட் பை N1 பிளஸ் N2. ஓகேங்களா? ஸோ இதான் நீங்கள் நார்மலாக ஆவரேஜ் போடுவீங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இருக்க N1 இந்த பக்கம் கிராஸ் பண்ணிக்கிறேன். A N1 A N2 இஸ் ஈக்குவல் டு N1 A1 N2 A2. ஓகேங்களா? இப்போ N1 N1 N2 நீங்கள் ஈக்குவேட் பண்ணுங்கள். A-A1 into N1 A2 - A into N2. ஓகேவா? இதுலேருந்து N1 by N2 ரேஷியோ என்ன கிடையாதுன்னு பாருங்க, A2 - A A - A1. ஓகேங்களா? நீங்கள் மிக்சர் நேவிகேஷனோட கடைசியாக நீங்கள் கான்செப்ட் பார்க்க போகிறது நீங்க N1 N2 அப்படின்ற ரேஷியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. தட்ஸ் மீன் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. நீங்க இதுதான் அந்த இடத்துல மெயினா நீங்க செக் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷனுக்கும் ஆவரேஜுக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. ஓகேங்களா?
இந்த இடத்துல இந்த கான்செப்டும் இந்த கான்செப்டும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா இத மட்டும் கொஞ்சம் நல்லா கிளியரா பாத்துக்கோங்க அடுத்து இந்த கான்செப்ட்ல மிக்சர் அலிகேஷன்ல என்ன பண்ணுவீங்க அப்படிን பார்க்கலாம் n1 n2 ஓகேவா இந்த இடத்துல एवरेज இந்த இடத்துல இருக்க एवरेज இரண்டுத்துக்கும் உள்ள மீன் एवरेज a ஓகேவா அதாவது மொத்தமா சேர்த்து இதல என்ன எடுப்பீங்க a2 - a இது a - a1 சோ எனக்கு இங்க இங்க என்ன கிடைக்குதோ அதான் இதனோட ரேஷியோ அதே மாதிரி இங்க என்ன கிடைக்குதோ இதான் இதனோட ரேஷியோ ஓகேவா சோ இதுதான் மிக்சர் அலிகேஷனா பாப்பீங்க சோ போத் ஆர் சேம் एवरेज மிக்சர் அலிகேஷனும் ரெண்டுமே சேம் தான் ஓகேங்களா நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப கான்செப்ட் டிஃபிகல்ட்டியான கான்செப்ட்லாம் கிடையாது சோ இத நீங்க एवरेज கான்செப்ட்லயே நீங்க சால்வ் பண்ணலாம் மிக்சர் அலிகேஷன் கான்செப்ட்லயே சால்வ் பண்ணலாம் மிக்சர் அலிகேஷன் கான்செப்ட் வந்து காமன் ஃபார் ஆல் காமன் ஃபார் ஆல் அது எதுக்கு அப்படிங்கற மாதிரி நான் இப்ப சொல்றேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் एवरेज இஸ் ஈக்குவல் டு total sum divided by number of observation okay la adhe mari speed is equal to distance by time speed is equal to distance by time adhe mari work efficiency one day work is equal to total work divided by number of person ipo na average allocate panna enak enna kedaiyudhu number of observation kedaikudha அதே மாதிரி எனக்கு ஸ்பீட் கொடுத்திருக்கும் போது நான் அதை அலிகேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு டைம் கிடைக்கும் அதே மாதிரி எஃபிஷியன்சியை நான் அலிகேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு நம்பர் ஆஃப் பர்சன் கிடைக்கும் ஓகேவா நம்பர் ஆஃப் பர்சன் சோ s1 s2 sm இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன கிடைக்கும் t1 t2 ஓகே same profit percentage or loss percentage 1 profit percentage or loss percentage 2 idu profit or loss mean idu mari kedachiduna idhukku enna kedaikiran cost price 1 cost price 2 y means profit percentage is equal to profit by cost price into 100 so enak idu venuna idana allocate panna enak enna kedaikum enak idu keela iruka cost price enak kedaikum keela iruka cost price kedaikum super okay la so idha basic sari adutathu nam adhigama idla mixture allocation la ketadhu enna enna questions na okay vessel 1 vessel 2 idhula 1:2 indra ratio la water um wine and water irukku adhe mari 3:1 indra ratio la wine and water irukku okay la idu rendu thiy na mix pandren idu rendu thiy na mix pandren third 1+2 idu rendu thukku enna kedaikum appadina mari questions ketirukanga la idhukku na enna panna poran appadina vera paarenga konjam so first na edhu eduthalume seri first idhiliyum seri idhiliyum seri rendathilume ene quantity abindrathu same a irukumbodhu dhaan naanala pirichikka mudiyum onnu illa idhiliyum 10 irukku idhiliyum 10 irukku so idhula 7 3 idhula 4 6 idhu mari irukumbodhu adhaavadhu 10 liter la 7 liter idhu 3 liter adhu mari idhu 4 liter idhu 6 liter irukumbodhu mattum dhaan quantity rendu idhulume same a irukumbodhu mattum naanala pirichikka mudiyum that's mean 11 இது 9 அப்படிங்கற மாதிரி நானு இந்த இதுவே mix பண்ணி எடுத்துக்க முடியும் சோ இந்த இடத்துல எனக்கு quantity same ஆ இருக்கா இல்லையா அப்படிங்கற மாதிரி எனக்கு தெரியாது சோ அதனால நான் என்ன பண்றேன் first quantity நான் same பண்ணிக்கிறேன் இதுல 3 இதுல 4 ஓகேங்களா சோ இதுல 3 உம் 4 உம் எனக்கு same பண்ணனும் same பண்ணா எனக்கு answer வந்துரும் வேற என்ன முடியாது சோ அதனால இங்க நான் 4 ஆலயே இங்க 3 ஆலயே நான் multiply பண்றேன் என்னன்னு பாருங்க 4 8 9 3 சோ இப்போ இதுலயும் எனக்கு 12 வந்துருச்சு இதுலயும் 12 வந்துருச்சு இப்போ நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம் உங்களுக்கு எவ்வளவு குவாண்டிட்டி ஆஃப் மிக்சர் வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு நீங்க
எடுத்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஹாய் இம்ரான் ஓகே சோ நவ இதுல இருந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் எனக்கு 13 இது 11 இப்போ இந்த ரெண்டு குவாண்டிட்டி நான் mix பண்ணா எனக்கு வைன் அண்ட் வாட்டர் அப்படிங்கிறது எனக்கு 13:11 அப்படிங்கிற மாதிரி எனக்கு கிடைக்குது okay okay english use பண்ணலாம் no problem சரி okay next one போலாம் go for next one okay next concept okay now I'll take 7:12 sorry 7:5 7:5 okay you have 120 liter of mixture you have 120 liter of mixture now 70 and 50 in the ratio the first one 70 second one 50 okay now I'm taking 12 liter of mixture from that mixture whole mixture okayla in the mixture la irundhu 12 kilo 12 liter na veli eduthuren that's me in the 12 liter endha ratio la veli varum 7:5 in the ratio la we will take okayla so now 7:5 liter na veli eduthuren that's mean 63:45 what will be the new ratio 7:5 there is no change in ratio there is no change in ratio once again I will tell you first in this mixture only 120 liter of mixture is there which have 7:5 ratio of water and wine whatever okayla then I'm taking 12 liter of mixture from the whole mixture okay in this 12 mixture in this 12 liter we take in this ratio 7:5 ratio have to take from this mixture okay then in the 7 in the 5 அப்படிங்கறத நான் வெளிய எடுத்துறேன் so இப்போ இருக்குது 63 and then 63 and 45 okay இப்போ இது என்ன ரேஷியோல இருக்குன்னு பாருங்க 7:5 ரேஷியோல தான் அகைன் திரும்ப எனக்கு கிடைக்குது 7:5 ரேஷியோ தான் எனக்கு அகைன் திரும்ப கிடைக்குது அதாவது என்னன்னா நான் எந்த ரேஷியோ இருந்தாலும் சரி ஒரு குவாண்டிட்டி நான் வெளிய எடுக்கும் போது there is no change in that ratio there is no change in the ratio வேற ஒண்ணு இல்ல இத நான் சொல்ல வந்தேன் சரி ஓகே அச்சரா இந்த மூணு கான்செப்ட் இத நான் சொல்ல வந்தேன் ஓகே 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 நவ there is a 120 liter of mixture okay 120 liter of mixture in the ratio milk and water 7:5 then what will be the total quantity of milk and water 70 and 50 okay now 12 liter of mixture I'm going to draw now okay yes now in this 12 liter I have to take only 7:5 ratio in the 12 liter na 7:5 ratio la da na veli eduthaganum okay va then idhila irundha na 7 liter 7 liter idhila irundha na 5 liter na veli edukuren okay ipo milk 63 liter irukku idhu 45 liter irukku ipo enna ratio la irukku first 7:5 ratio la irundha now ipo enna ratio la irukku same 7:5 ratio la da irukku ஓ ஃபர்ஸ்ட் இருக்க ரேஷியோ தான் எனக்கு இப்பவும் வர போகுது தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் ரேஷியோ இத தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் இந்த क्वेश्चन ரிபீட்டடா ஒரு 4-5 வாட்டி பாக்குற மாதிரி இருக்கும் தட்ஸ் வை ஐ அம் யூசிங் ஹியர் ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஒன் இப்போ
நாம சம்முக்கு போலாம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல ரொம்ப ஈஸியான क्वेश्चंस தான் கொஞ்சம் சம்ஸ் வரும்போது கொஞ்சம் ஆக்டிவா இருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन போவோம் சோ அப்போ மிக்சர் அண்ட் அலிகேஷன்னா என்ன அப்படினா एवरेज மிக்சர் அண்ட் அலிகேஷன்னா என்ன एवरेज தான் இதுக்கு அதுக்கு எந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸும் கிடையாது ரெண்டுத்தையும் நீங்க ஒரே மாதிரி அப்ரோச் பண்ணலாம் ஓகே நவ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க Yeah, mixture contains 80% of acid and rest water. Okay. A part of the mixture should be removed and replaced by the same amount of water. Okay. To make the ratio of acid and water is 4:3. Okay. So, என்ன சொல்ல வராங்க னா first acid and water என்ன ரேஷியோல இருக்கு 80% இருக்குன்றாங்க 80%னா 4:1 ஓகேவா ஓவரால்ல எனக்கு 4 தான் இருக்கு ஓகேவா இல்ல a part of mixture வந்து வெளிய எடுத்துறாங்க எவ்வளவு தெரியல acid and water இதல part of mixture வந்து நான் வெளிய எடுத்துறேன் இப்போ ரிமைனிங் அந்த வெளிய போனதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன் வாட்டர நான் ஆட் பண்ணிக்கிறேன் mixture of water in okay so ipo ratio enna va irukna 4:3 appindra mari irukku 4:3 appindra mari irukku ipo nanu inda edathila na full and full water mattum dhaan nanu concentrate pannit iruken enadhu full and full water mattum dhaan nanu concentrate pannit iruken super yara choruthu answer podunga paakala adukku super okay first one so 1/5 என்னது வாட்டர் இப்போ நான் நியூவா 100% தான் ஃபில் பண்ண போறேன் சோ அதனால 1 எடுத்துக்கிறேன் ஓகேவா எதனாலனா இப்போ நான் புதுசா நான் ஒரு சம் குவாண்டிட்டி ஆஃப் வாட்டர் ஆட் பண்றல அது வந்து பியூர் வாட்டரா தான் இருக்க போகுது ஓகேங்களா சூப்பர் தென் இந்த ரெண்டையும் நான் mix பண்ணி எனக்கு கிடைக்கிறது 3/7 ஓகேவா 3/7 ஓகேவா சோ இதல இருந்து நான் மிக்சர் அலிகேஷன் எடுத்தா எனக்கு ஆன்சர் கிடைக்கும் சோ 1 - 3/7 okay va 3/7 - 1/5 idai equate pannunga enna varum idai equate panna 4/7 idai na equate panna 50 - 7/35 okay so enna varum 8/35 so ipo inga inda edathila na 5 multiply panniren inge na 5 multiply panniren so 20 idu 8 so ratio na kadaiyudu 20:8 ipo total ah 20 la na 8 liter na add panikiren varanum kadaiyadu that's mean 5:2 so overall 2:7 இந்த 5 லிட்டர்ல நான் மொத்தம் எவ்வளவு லிட்டர் ஆட் பண்ணிருக்கேன் 7 லிட்டர் ஆட் பண்ணிருக்கேன் ஓகே ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் புரிஞ்சதா நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க நெக்ஸ்ட் போலாம் அடுத்து செகண்ட் क्वेश्चन நான் உங்களுக்கு நடத்துன அதே கான்செப்ட் தான் வேற என்ன புதுசா எதுவும் கிடையாது ஓகேவா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் 2 அலாய்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் 1 gold and copper rendavathu same okay gold and copper idhula ratio enna varukna 7:2 idhula ratio 7:11 idhula enna irukku 7:2 7:11 I think 2 or 3 can ask okayla adukku mela idhula kekkuradhukku onnum illa so maximum 2 illa 3 questions vandu kekkalam indha vaati cpa questions la nariya questions ketadanaala maybe idhula irundhu vara chances irukku okayla sir okay now in this total 9 in this total 18 na edhukku idhu mara rendu thiyum pandrana rendu thiyume vandu na mix panna poren so idhula artha 18 irukku idhula 9 irukku so 9 ku 18 ku na lcm edutha
என்ன கிடைக்கும் 18 இது கூட நான் ரெண்டால மல்டிப்ளை பண்ணா இது கூட நான் 1ஆல மல்டிப்ளை பண்ணேன் கரெக்ட்டா சோ அப்போ எதுக்காகனா இந்த ரெண்டு தியை நான் குவாண்டிட்டி நான் சேம் பண்றேன் சோ இது கூட நான் ரெண்டால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் இந்த இது கூட நான் 1ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஓகே தென் ஏர் 14 இஸ் டு 4 ஏர் 7 இஸ் டு 11 நவ வாட் இஸ் தி குவாண்டிட்டி 21 is to 15 okay la so enna ratio irukku 7 is to 5 7 is to 5 super okay fast ah ponama okay polam adutha question moona question paarga romba slow ah poda okay next one அதாவது இது லாஸ்ட் क्वेश्चनல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் குவாண்டிட்டி அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க ஓகேவா இதுல என்னன்னா ரெண்டு மிக்சரையும் தி நியூ மிக்சர் ஆஃப் ஆஸ் ஆசிட் அண்ட் வாட்டர் இன் தி ரேஷியோ 2:3 அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க ரெண்டையும் mix பண்ணி எனக்கு கடைசியே கிடைச்சது இல்ல அத கொடுத்துட்டான் அப்படிங்கறாங்க வேற என்ன முடியாது நல்ல கவனிச்சுங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ரேஷியோ 2:5 next ratio 7:3 and then next one 2:3 okay so in this equate panna ellathu equate panna ungalku answer direct ah kedachirum okay okay 7 idu mottama 50 questions da irukku so in the speed podum appdi nenikiren nanu okay la 10 this one 5 okay va noda lcm eduthukuren 70 so year 10 year 7 head on year 14 okay va so 20:50 49:21 and then last one 28:42 இது ஃபர்ஸ்ட் ஒன் இது செகண்ட் இது ரெண்டையும் mix பண்ணி 1+2 ஓகேவா இப்போ என்ன பண்றேன் ஆன்சர் கரெக்ட் சூப்பர் சூப்பர் இப்போ என்ன பண்றேனா இது mix இது வந்து நான் எதுக்காக இந்த மாதிரி எடுத்துட்டேனா கடைசில அந்த ஃபிராக்ஷனை அவாய்ட் பண்றதுக்காக மட்டும் தான் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஓகே சோ 20 ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் 49 ரெண்டையும் mix பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது சொல்லிருக்கேன் 28 கிடைக்குதுன்னு சொல்லிருக்கேன் ஓகேவா இப்போ இதுக்கு நான் எல்சிஎம் மிக்சர் அலிகேஷன் எடுத்தவே போதும் ஆன்சர் என்ன பாருங்க 21:8 ஓகேங்களா சோ ஆன்சர் எதுக்கு 21:8 ஆன்சர் ஒரு தடவை தான் போட்டுருக்கீங்க சரி ஓகே 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 என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்களா இதுல தட்ஸ் மீன் ஃபர்ஸ்ட் வந்து இதுல இருந்து எவ்வளவு குவாண்டிட்டி எடுத்து mix பண்றான் இதுல இருந்து எவ்வளவு குவாண்டிட்டி எடுத்து mix பண்றான் அததான் क्वेश्चन ஆ கேக்குறான் தி ரேஷியோ ஆஃப் கண்டென்ட் ஆஃப் தீஸ் 2 பாட்டில்ஸ் mixed such that the new mixture has acid and water the ratio 2:1 இப்போ ரெண்டுமே வந்து சேம் குவாண்டிட்டியா பண்ணா எனக்கு இது மாதிரி நான் பண்ண தேவை இல்ல டைரக்டாவே ஆன்சர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல எந்த ரேஷியோல mix பண்ணிருக்கானோ எனக்கு தெரியாது அந்த ரேஷியோ நான் கண்டுபிடிக்கிறேன் ஓகேவா இதுல ஃபர்ஸ்ட் பாட்டில்ல இருந்து 21 லிட்டரும் செகண்ட் பாட்டில்ல இருந்து 8 லிட்டரும் அவன் எடுத்து mix பண்ணிருக்கான் ஓகேவா ஓகே ஓகே நெக்ஸ்ட் போலாம் இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन நீங்களே சால்வ் பண்ணலாம் Fourth one, average salary of all the office in officer, all the staff in office is 5,000. Okay, wow. The average salary of officer is 14,000. Rest irukavanga vandu 4,000 appdi mari sollirukanga. Mottama engitta ethana staff irukanga na 500 staffs irukanga. Okay. The number of officers எத்தனை பேர் அப்படிங்கற மாதிரி கேக்குறாங்க மொத்தமா number of officers எத்தனை பேர் அப்படிங்கற கேக்குறாங்க
இங்க பாருங்க இதுல மொத்தம் டோட்டல் ஆபீசர் அண்ட் எம்ப்ளாய் மொத்தமா எனக்கு 500 மெம்பர்ஸ் இருக்காங்க ஓகே இதுல சாலரி एवरेज சாலரி கொடுத்துறாங்க எனக்கு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் தெரியாது சூப்பர் சூப்பர் தென் 5000 ஃபார் எம்ப்ளாயீஸ் அண்ட் 1400 ஃபார் ஆபீசர்ஸ் ரெண்டுக்கு एवरेज ஆன நான் எடுத்து பாக்கும்போது சாரி இது 4000 5000 டோட்டலா எல்லாருக்கும் சேர்த்து எனக்கு 5000 கிடைக்குது एवरेज சாலரி ஆஃப் ஆபீசர் வந்து 14000 சோ ரெஸ்ட்ல இருக்கவங்களுக்கு வந்து 4000 சோ இதுக்கு நான் மிக்சர் அலோகேஷன் எடுக்கறேன் 900 9000 இது 1000 ரேஷியோ 9:1 மொத்தமா எனக்கு என்ன கிடைக்குது 10 இந்த 10 தான் எனக்கு 50 சோ 1 எனக்கு கிடைக்கும் சாரி 1 10 தான 500 சோ 1 அந்த 50 சோ மொத்தம் ஆபீசர்ஸ் வந்து மொத்தம் 50 ஆபீசர்ஸ் இருக்காங்க மொத்தம் எம்ப்ளாய் வந்து 450 இருக்காங்க டோட்டலா எனக்கு 450:50 நெக்ஸ்ட் போலாம் ஓகே which one is very easy சரி a jar contains 10 marbles and 30 green one red marbles and okay on how many red marble must be added to the jar so that 60% of marble will be red okay va so first idra enna solranga na 30 10 abdin mari kuduthirukanga idu red idu green ipo nanu idu kuda nanu something na add pannu add panna na enna ratio varudhu nu solliranga 60% overall la enak 60% kedaikudhu nu solliranga okay va then 60% na 3/5 correct ah so appo red marble 3 aavum green marble 2 aavum change aagudhu appo solliranga here 3:2 here 3:2 இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த red marble தான் நான் ஆட் பண்றேன் தவிர இந்த green marble எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணல சூப்பர் இந்த green marble நான் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணல சோ இந்த இடத்துல இந்த ரெண்டும் 30 எனக்கு சேம் சோ இதனால எல்சிஎம் எடுத்தா எனக்கு 30 சோ இங்க 1 இங்க 15 இப்போ 50 னால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஈஸி ஆன்சர் கிடைச்சிரும் சோ இங்க 45 இங்க 30 சோ இது நான் ஆட் பண்ணல அப்படியே இருக்கு இங்க 10 ல இருந்து எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்கு 35 இன்கிரீஸ் ஆயிருக்கு சோ ஆன்சர் இதுக்கு 30 நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியதா சோ 10 and 30 red marble and green marble இதுல green marble நான் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணல நான் அது கூட ஆடும் பண்ணல நான் எடி வெளிய எடுக்கவும் கிடையாது சோ அதுல அப்படியே தான் இருக்கு அதுல என்ன இருக்கு அப்படியே தான் இருக்கு சோ ஆனா red marble நான் ஆட் பண்றேன் சோ அதனால அது மட்டும் நான் சேஞ்ச் பண்ணனும் இத மட்டும் நான் ஈக்வேட் பண்ணிக்கிட்டு நான் डायरेक्टली ஆன்சர் எடுத்துக்கிறேன் ஓகேவா 15 அப்படின்றது 35ன்றது எனக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் போலாம் நெக்ஸ்ட் போலாம் இது ஆல்மோஸ்ட் ஈஸி एक्चुअली மிக்சர் அலோகேஷன் கேட்ட क्वेश्चंस எல்லாமே வந்து ஈஸியா தான் கேட்டிருந்தான் ஓகேங்களா மிக்சர் அலோகேஷன் கேட்ட क्वेश्चंस எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா கேட்டிருந்தான் 102 क्वेश्चंस தவிர ஓகேங்களா 102 क्वेश्चंस தவிர யூஸ் அலோகேஷன்ஸ் அலோகேஷன்ஸ் விட இது ஈஸியான மெத்தட் தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது அலோகேஷனும் एवरेजும் ஒண்ணும் இல்ல அப்படி சொல்லிருக்கேன் ஓகேவா அலோகேஷனும் एवरेजும் ஒண்ணும் இல்ல ஓகே நவ Some oranges at 40 per dozen. Yeah, dozen. Okay, wow. Adi quantity at 30. Abdi ki vikira. So, idhi enna theriya adi. So, anala naane normala vedukira. Idhi rendiyum sell pandrathu. Rendu 2x in seethu enakku 45 abindra alavukku naan vikira. Okay, wow. Rendiyum seethu 45 abindra alavukku vikira. Okay, wow. Appo ella kavanichukonga. இதனோட एवरेज நான் மட்டும் கண்டுபிடிச்சா எனக்கு डायरेक्ट ஆன்சர் கிடைச்சிருமா ஓகேவா சோ என்ன பண்ணலாம் இதனோட एवरेज 70/2 சோ 35 அதாவது இதனோட オリジナル காஸ்ட் 35 ரூபா தான் ஓகேவா சோ இதில இருந்து அவன் 45 ரூபாய்க்கு அவன் எடுத்து அதிகமாக்கி வித்துறான் 45 ரூபாய்க்கு அதிகமாக்கி வித்துறான் ஓகேவா அப்டினா எவ்வளவு அதிகமாக்கி வித்துறான் 10 ரூபாய் அதிகமாக்கி வித்துறான் எனக்கு ஆனா அவன் क्वेश्चनல படி प्रॉफिट எவ்வளவு சொல்லிருக்கான் 480 क्वेश्चन படி அவன் प्रॉफिट எவ்வளவு சொல்லிருக்கான் 480 அப்போ நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் இன் டசன் ஹி பாட் வாஸ் எத்தனை ஆரஞ்சஸ் வாங்கி இருந்தா இது மாதிரி இருக்கும் அப்போ இது எதை கூட மல்டிப்ளை ஆகுது
48 தானே அப்போ இந்த xன்றது 48 வரணும் இல்ல சோ நம்பர் ஆஃப் oranges ஹி பாட் வந்து 48 நம்பர் ஆஃப் oranges ஹி பாட் 48 சூப்பர் ஓகே நெக்ஸ்ட் ஒன் this one also same concept two vessel containing milk and water in the ratio 3:2 and 7:3 okay okay english la edukuren english la edukuren okay find the ratio which the content of the two vessels have to be mixed so get a new mixture in the ratio 2:1 அப்படி நம்ம சொல்றோம் ஓகே ஹியர் ஃபர்ஸ்ட் வெசல் 3:2 செகண்ட் வெசல் 7:3 இது 2:1 மிக்சர் ஓகேவா சோ இது மாதிரி எடுக்கும்போது எனக்கு என்ன வரும்னா 3/5 7/10 and then 2/3 கீழ ஃபிராக்ஷன்ஸ் வரும் ஓகேவா கீழ ஃபிராக்ஷன்ஸ் வரும் ஓகே ஓகே இந்த ஃபிராக்ஷன்ஸை அவாய்ட் பண்றதுக்காக ஐம் டேக்கிங் எல்சிஎம் ஃபார் ஆல் தி ரேஷியோஸ் ஐம் டேக்கிங் எல்சிஎம் ஃபார் ஆல் தி ரேஷியோஸ் ஓகே ஹியர் 5 10 3 எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் எனக்கு இந்த இடத்துல 30ன்றது 5 5 10 3 எல்சிஎம் 30 so here 6 here 3 here 10 so multiply பண்ணுங்க 18 here 21 here what 20 that's it இதுதான் நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது வேற என்ன முடியாது so here 1:2 answer 1:2 answer இது நான் வந்து என்ன பண்ணுவனா ஃபர்ஸ்ட் நான் வந்து அலிகேட் பண்ணி அதாவது எல்சிஎம் ஐ ஈக்குவேட் பண்ணி ஆன்சர் போறதுனால அது மாதிரி நான் எடுத்து போய் வர முடியாது போத் ஆர் சேம் கான்செப்ட் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது ஓகேவா சரி இந்த இடத்துல ஃபிராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக ஐ அம் டேக்கிங் எல்சிஎம் ஃபார் தீஸ் 3 ரேஷியோஸ் ஆன்சர் 1:2 ஆன்சர் 1:2 சூப்பர் நெக்ஸ்ட் ஒன் போலாம் next one this one is average concept easy one this one is average concept okay now there are 9 persons 8 persons spend rupees 30 each for their meal and 9th one spend 20 more than average expenditure of all 9 average expenditure of all 9 okay the total money spent by all of them one question kekran now 8 person each spend 30 and the ninth one spend average all overall average is a ninth one spend 20 more than average 20 more than average okay ninth one spends 20 average 20 more than the average now one is average this one is average here 20 is more than this average so have to share this 20 to this 8 person இந்த 20 இந்த 8 பேருக்கு நான் பிரிச்சு கொடுத்தனா எனக்கு ஆன்சர் வந்துரும் வரணும் முடியாது சோ உங்களுக்கு நார்மலா போட்டாலும் சரி எப்படி போட்டாலும் சரி உங்களுக்கு ஆன்சர் தான் வர போகுது சோ இந்த பக்கம் பாருங்க நான் இத கிளியரா சொல்லிறேன் சோ இந்த 20 ஏனா இங்க here a average here a average here also a average but now lagging 20 only the 20 is extra in that one person so I'm sharing this 20 to 8 person each 2.5 each no each 2.5 okay in this 2.5 I'm going to add to 30 so 30 plus 2.5 is equal to 32.5 this one is average for all 32.5 இது வேற மாதிரியும் நான் போட்டு காட்டுறேன் now average is 32.5 and the total sum
9 members then 32.5 so rendu multiply panna we will get 292.5 you will get 292.5 okay super idha na basics ave na solran ungalku 831 a plus 20 9 a okay so multiply this 8 பேருக்கு 30 okay so 240 here a plus 20 here 9a எல்லastype ஆட் பண்ணா இது ஈக்குவலா தான இருக்கும் okay super so now 260 plus a is equal to 9a so 8a is equal to 260 then a is equal to 32.5 எனக்கு ஆன்சர் அதான் வர போகுது அதனால நீங்க அது மாதிரி இந்த 20 ஏ 8 மெம்பர்ஸ்க்கு நீ பிரிச்சு கொடுத்தாலே உங்களுக்கு ஆன்சர் डायरेक्टली கிடைச்சிரும் so now total members ku neenga 9 la multiply panna ungala answer direct ah kadachirum okay super nari per answer kata porringa next polam normal mixture and allegation concept ah okay la normal mixture and allegation concept ah now ella mottham 60 600 students are there the average age of the boys is 12 years and that of the girl is 11 years The average age of the school is 11 years and 9 months. Then the number of girls in the school. What 30? இன்னும் 9th one ஸ்டார்ட் இன்னும் சால்வ் பண்ணல போலாம் ஓகே பாய்ஸ் அண்ட் டர்ன் गर्ल्स இஸ் 600 एवरेज ஏஜ் ஆஃப் பாய்ஸ் இஸ் 12 एवरेज ஏஜ் ஆஃப் गर्ल्स இஸ் 11 நவ 11 இயர்ஸ் 9 मंथ ஓகே ஹியர் This one is bigger one. So 11 year 9 months ல இருந்து 11 minus பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 9 month here 3 month. So என்ன ரேஷியோல இருக்கு? 3:1 ரேஷியோல இருக்கு. So 4 இந்த 4 தான் எனக்கு 600. So 150 is multiple of 4. Okay? 150 into 4 is equal to 600. Then this one is 150 and then this one is 450 so number of girls is 150 number of boys is 450 okay sir okay next one okay already I told you know average and also mixture and allegation both are same average and mixture and allegation both are same now I'm doing this sum like average concept. Okay, first one, 30 kg and 35 kg. 30 kg per kg rupees 10, 10 rupees. Okay, then 35 kg rupees 11. Saurav purchased 30 kg of rice at the rate of 10 per kg. Okay, this one. And then 35 kg at 11 per kg. If he mixes the two, irandhi mix panna, irandhi mix panni, avan in the mixture 30% profit la vikiran. That's mean 13 by 10 ratio la, 13 by 10 in the ratio la vikiran. Okay. Super. Now. இந்த இடத்துல இந்த காமனா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டைரக்டா நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் சோ ஹியர் 6 அண்ட் தென் 5 7 6 அண்ட் தென் 7 இதுக்கு நீங்க நார்மல் ஆவரேஜ் எடுத்துக்கலாம் ஓகேவா கிளியரா உங்களுக்கு சொல்றேன் ஹியர் 30 ஹியர் 35 kg okay idu price so idu rendu thing average edukkum bodhu both are same ore mari concept ah varum so adanal enna pandren
இரண்டையும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் சோ இயர் 6 இயர் 7 சோ நவ 6 kg at 10 7 kg at 11 ஓகே டோட்டல் 60 இயர் 77 எதுக்காகனா கொஞ்சம் கால்்குலேஷனை குறைச்சுக்கிறதுக்காக வேற ஒண்ணும் கிடையாது சோ நவ டோட்டல் 137 divided by 6 plus 7 ஓகே சோ 137 divided by 13 இதா எனக்கு காஸ்ட் பிரைஸ் திஸ் ஒன் இஸ் காஸ்ட் பிரைஸ் have to sell this one is at 30% profit okay so 137 divided by 13 into 13 by 10 இது ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம் ஆன்சர் என்ன கிடைக்கும் 13.7 ஆன்சர் ஆன்சர் 13.7 okay நெக்ஸ்ட் ஒன் போலாம் This one is simple interest and compound interest concept. Simple interest and compound interest. உங்களுக்கு எது மாதிரி நீங்க சால்வ் பண்ணனுமோ நீங்க அது மாதிரி நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். Okay. Now, Prakash lends a part of rupees 20,000 at 8% simple interest and remaining 4/3% simple interest. Prakash 20,000 ரெண்டு பார்ட்டா பிரிச்சிட்டார். Okay. Two part. One at 8%, next another one 4/3%. At the end of 1 year, he get 800 as interest. 800 as interest. Then 8% ல செல் பண்ணதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க. Okay. Now total principal 20,000 interest. 800 so overall interest na paadna interest rate paadna sorry 800 divided by 20,000 into 100 so enna kadikudhu enakku idu 4% kadikudhu overall ellathiyum na seithu common ah na potna enakku 4% kadikudhu answer correct super next one idhula first one and then second one இது 8% இது 4/3% for 1 year only so ரெண்டுத்துக்கும் காமனா இருக்குது 4 ஓகேவா so இந்த 4 ல இருந்து இந்த 4/3 மைனஸ் பண்ணுங்க இது 4% என்ன வரும் 12 8/3% is to 4% so ratio 2:3 அப்படிங்கற மாதிரி கிடைக்குது மொத்தமா எனக்கு எவ்வளவு இருக்கு 20,000 ஆ இந்த 5 தான் எனக்கு 20,000 சோ இதால மல்டிப்ளை ஆகுது 400 ஆல சாரி 4000 ஆல சோ this one 8000 this one 12000 சோ ஆன்சர் 8000 ஓகே நெக்ஸ்ட் ஒன் போலாம் this one 20 லிட்டர் ஆஃப் மிக்சர் contains 20% of alcohol rest water if 4 liter of water to be mixed in it the percentage of alcohol is now idha parunga 20% of mixture appo idhila alcohol வாட்டர் ஆல்கஹால் எவ்வளவு இருக்கு 4 தான் இருக்கு அதுக்கு அப்புறம் என்ன இருக்கு ரிமைனிங் 16 என்னவா இருக்கு 20 லிட்டர்ல 20% என்னவா இருக்கும் எனக்கு 4 தான் ஓகேவா 4 4 ஓகே இஃப் 4 லிட்டர் ஆஃப் வாட்டர் வி மிக்ஸ்ட் இன் இட் எக்ஸ்ட்ரா ஒரு 4 லிட்டர் நான் இது கூட ஆட் பண்றேன் என்ன ஆகுது 20 லிட்டர் ஆயிடுது ஆனா ஆல்கஹால் அப்படியே தான் இருக்கு ஓகேவா மொத்தமா 24 லிட்டர்ல எனக்கு ஆல்கஹால் மொத்தமா எனக்கு எவ்வளவு தான் இருக்கு 4 லிட்டர் தான் இருக்கு தட்ஸ் மீன் 1/6 × 100 சோ 16.67% சோ ஆன்சர் B ஆன்சர் B ஓகே நெக்ஸ்ட் ஒன் தேர் ஆர் 2 கண்டெய்னர்ஸ் ஆஃப் ஈக்குவல் கெபாசிட்டி இதல பாருங்க மொத்தமா ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கு கெபாசிட்டி கெபாசிட்டி ஈக்குவல் தட்ஸ் மீன் ஒன் container
container 1 and container 2 both are same, that's mean 10 liter whatever you want edaach one eduthukonga. Okay, here first one 3:1, second one 5:2, idu rendu na mix pandren. So here 4, here 7. எதுக்காக நான் ரெண்டுத்தையும் அந்த ஃபிராக்ஷன் அவாய்ட் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன், ரெண்டுத்தையும் நான் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். ஓகே, ஏன்னா ஒரு எல்சிஎம் வந்து 28, இயர் 7, இயர் 4. நான் மல்டிப்ளை இயர் ஆல்சோ, ஐ மீன்ஸ் எனக்கு 28ன்றது ரெண்டு குவாண்டிட்டில எனக்கு சேமா வரணும். ஓகேவா, ஸோ 21:7, 20:8. நவ் first vessel also have same quantity, second also have same quantity. Now add both. What 41 is 15. The new mixture contains 41:15 is the answer. Okay, okay, next one போலாம். Little bit bigger one, கொஞ்சம் பெரிய question இது, but easy one. Okay, இத நீங்க average method நீங்க solve பண்ணா கொஞ்சம் easy-ஆ இருக்கும். Okay, first one A B C, three class irukku. There are science classes A B C, takes a life science test. Okay, the average score of A vandu 83, average score of B 76, average score of C 85. Innone extra one add pannirukanga, the average score of class A and B is 79. இது ரெண்டுத்துக்குமே காமன் ஆவுளது 79. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் காமன் ஆவுளது 81. ஓகே, அதாவது இது ரெண்டுத்துக்கும் மிக்ஸ் பண்ணி எனக்கு கிடைக்கிறது கொடுத்துருக்கான். ஆல்சோ இது ரெண்டுத்துக்கு நான் மிக்ஸ் பண்ணி கிடைக்கிறது இங்க கொடுத்துருக்கான் ஆவரேஜா. ஓகேவா, என்ன வரும் பாருங்க, 3 here 4, கரெக்டா, ஆல்சோ ஹியர் ஆல்சோ 4, ஹியர் 5. அப்போ எனக்கு ஏ பி சி ரேஷியோ தெரிஞ்சிருச்சு. ஏ பி சி ரேஷியோ என்னது, 3:4:5 அப்படிங்க மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஓகே, எனிவன் 14 ஆன்சர் யாராச்சும் சால்வ் பண்ணிக்கலாம். 14 நவ் இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, இந்த மிக்சர் அலிகேஷன் மூலமா என்ன என்ன எடுத்துக்கிட்டேன், ரேஷியோ எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இதை அழிச்சிடுறேன், கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக போடலாம் ஆன்சர். இங்க பாருங்க, இப்போ ஏ பி சி 3:4:5 அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா, அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஸ்கோர் என்னது, 83, ஏவோடது பியோடது 76, சியோடது 85. ஓகே, ஸோ இப்போ மூணு எல்லாத்தையுமே ஆவரேஜ் மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்கன்னா, டோட்டல் மெம்பர்ஸ் வந்து 12 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா, டோட்டலாக எனக்கு 12 மெம்பர்ஸ் இருக்காங்க. அது போக ஒவ்வொருத்தரோட ஆவரேஜும் வருங்க, இந்த 85லிருந்து 76க்குள்ளே தான் இருக்க போகுது. ஓகேவா, 85லிருந்து 76க்குள்ளே தான் இருக்க போது, இதோட எக்ஸீட் ஆகாது. ஸோ ஏன்னா ஆவரேஜ் என்ன, மீன் வேல்யூ தானே. ஸோ அதனால நான் இதுக்கு 85க்கும் 76க்கும் பிட்வீன்ல ஒரு நம்பர் நான் எடுத்துக்கிறேன், 18 எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் இதுவாக எடுத்துக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இப்போ ஆவரேஜ் வந்து மூணுத்தையுமே நான் 80 எடுத்திருக்கேன். ஸோ அப்போ இது 80 எடுத்தா இங்க என்ன இருக்கு, மூணு எக்ஸ்ட்ரா இருக்கு. எத்தனை பேருக்கு, ஒருத்தருக்கு மூணு எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ மூணு பேருக்கு என்ன ஆகும், எனக்கு 9 எக்ஸ்ட்ரா இருக்கும். இன்கேஸ் நான் 80 ஆவரேஜா எடுத்தேனா, நெக்ஸ்ட் இங்க எனக்கு 4 கம்மியா இருக்கு. அப்போ 4 பேருக்கு -16 எனக்கு கம்மி ஆயிடும். ஓகே, சூப்பர். அடுத்தது இதுல 5 பேருக்கு, ஒருத்தருக்கு 5 அதிகமா இருக்கு. ஸோ 5 பேருக்கு எனக்கு எவ்வளோ, 20 அதிகமாயிடும். இஃப் நான் 80 நான் ஆவரேஜா எடுத்தனா எனக்கு இது மாதிரி கிடைக்குது. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, இதுல இருந்து நான் கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் எனக்கு, 7. எனக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளவு கிடைக்குது, எனக்கு 18 கிடைக்குது. நான் 80 ஆவரேஜா எடுக்கும் போது எனக்கு ஆன்சர் வந்து 18 கிடைக்குது.
சோ இப்போ என்ன பண்றேன் நான் இந்த 18 இந்த 12 பேருக்கு நான் பிரிச்சு கொடுத்தா எனக்கு एवरेज வந்துரும் வரணும் முடியாது இந்த 80 கூட நீங்க ஆட் பண்ணுங்க 80 எடுத்ததனால எனக்கு 18 एवरेज எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு சோ 18 டிவைடட் பை 12 என்ன கிடைக்கும் எனக்கு 1.5 சோ ஆன்சர் இஸ் 80 plus 1.5 ஆன்சர் 81.5 ஆன்சர் இஸ் 81.5 நெக்ஸ்ட் போலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் this one अधिकाले A, B, alloy, lead and tin. Okay, वाह इधर tin and copper. रेंड में different आ रखे. Okay, वाह रेंड में same कड़ियाँ दे रेंड में different आ रखे. आदि ये नहीं बाकनो. Whatever ये प्रिय नाल में सही. ना first quantity same बना था. आद कपर ना ने इधर लंदन ना mixture आ रखे मरियो. Okay, वाह. So इधर लंदन 60 liter ना रख रहा है. 60 kg. इधर लंदन 100 kg. இதிலிருந்து 100 kg சோ என்ன ரேஷியோல இருக்கு 3:5 ரேஷியோல இருக்கு ஓகேவா இந்த ரேஷியோல எடுத்தா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் சோ ஃபர்ஸ்ட் ஒன் லெட் அண்ட் டின் 3:2 அடுத்து டின் அண்ட் காப்பர் 1:4 both are 5 ரெண்டு பேருக்கு 5 தான் இருக்கு சோ எனக்கு குவாண்டிட்டி நான் சேம் பண்ணணும் அவசியம் கிடையாது சோ அதனால என்ன பண்றேன் நானு இது கூட இங்க பாருங்க இங்கேயும் 5 தான் இருக்கு இங்கேயும் 5 தான் இருக்கு சோ எனக்கு 1:1 ரேஷியோல தான் இருக்கு ஆனா எனக்கு தேவையானது 3:5 ரேஷியோல வேணும் சோ அதனால நான் என்ன பண்றேன் 9:6 இங்க 5:25 என்னது 5:25 ஓகே ओके नाउ 9 இல்ல 10 தான் எனக்கு ரெண்டும் சேமா இருக்கு 9 11 25 9 11 25 தானது லெட் டின் காப்பர் ரேஷியோ இங்க டின் 6 இருக்கு இங்க டின் 5 இருக்கு ரெண்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா வேறணும் இல்ல சோ இந்த மொத்தமா நான் எடுத்து பார்த்தா 40 25 20 45 தானே இது 20 தான் இந்த 40 தான் எனக்கு வருது இந்த மொத்த குவாண்டிட்டி வந்து 160 சோ ஆன்சர் வந்து இது 4 ஆல் மல்டிப்ளை ஆகுது சோ அந்த 40 11 and 4 ஆல் மல்டிப்ளை பண்ணா 44 இது 36 இது 80 மொத்தமா கூட்டுங்க உங்களுக்கு ஆன்சர் வந்து 160 லிட்டர் கிடைச்சிரும் சோ ஆன்சர் எதுக்கு 44 3 கிளாஸ் ஆஃப் ஈக்குவல் வால்யூம் இந்த இடத்துல क्वेश्चनலயே கொடுத்துட்டான் ஈக்குவல் வால்யூம் அப்படினு கொடுத்துட்டான் ये पर गए इक्वल वॉल्यूम कंटेन एसिड एंड वाटर द रेशियो ऑफ एसिड वाटर 2:3 3:5 4:5 ओके इधर कंटेंट ऑफ दिस ग्लासेस आर पोर्ड इन अ लार्ज वेसल दिस थ्री ग्लासेस इज पोर्ड इन अ लार्जर वन ओके In this larger one, what will be the acid and water ratio? इधर क्वेश्चन आ गया इधर का. So now I'm going to equate all these three quantity. Why means equal quantity, equal content आपने चले रखा है. So this one 5, this one 8, this one 9. Okay. So here. I want to multiply here 72, here 45, here 40. अपने multiply करने का add करने का वैरायटी में याद है 72 करना है वो 144 इंगे 6126 second one 135225 last one 160 and then 200
572 589 okay 72 into 2 144 and 3 into 72 216 and next one 45 இதெல்லாம் ஆட் பண்ணுங்க 9 3 439 I think something went wrong 8 oh, yes 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 second one is 4 2:3 3:4 4:5 5 7 9 here 63 here 45 here 35 just multiply and add okay change panita just multiply and add 126 189 second one 135 option b ellar nare correct answer panirkinga adutathu 180 next 140 and then 5 175 so இது மூணு தியரிங் ஆட் பண்ணா எனக்கு ஆப்ஷன் பி வரும் சூப்பர் நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் நீங்க இந்த क्वेश्चन நீங்க ட்ரை பண்ணுங்க ஈஸி தான் ரொம்ப ஈஸியான क्वेश्चन இது நீங்க ட்ரை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் எனிவன் இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்து சொல்லுங்க ரெண்டு கம்யூனிட்டிய மிக்ஸ் பண்றாங்க அதனோட ரேஷியோ வந்து 2 3 அப்படி மாதிரி கொடுத்துட்டாங்க ஓகேவா ஒன்னு 35 இன்னொன்னு 40 சோ அப்போ இதனோட காஸ்ட் பிரைஸ் 70:120 மொத்தமா எனக்கு 190 க்கு நான் வாங்குறேன் ஓகே इधर only 50 questions all questions are easy only okay ingla neenga nenikira mari romba difficult la illa okay second illa 1/5 1 remaining 4 correct ah illa 1 vandu 46 aagum remaining 4 vandu 55 idukum sell pandran okay Super. So now 46 220. Okay. இப்போ எவ்வளவு இருக்கறோம்? 266. Okay. 266. So இது காஸ்ட் பிரைஸ் இது செல்லிங் பிரைஸ் எவ்வளவு அதிகமா வைக்கறோம்? 76. Okay. 76 divided by 190 into 100. So cancel பண்ணா எனக்கு 4 so enak enna 40% answer b adutha in examination average mark obtained by the girl of a class 85 average mark obtained by a boys of the same class is 87 boy and girl ratio கொடுத்துட்டாங்க boy and girl ratio கொடுத்துட்டாங்க so now 4 and 5 is the boy sorry girl and boy ratio girl and boy ratio average 85 and then 87 நீங்க இத மல்டிப்ளை பண்ணி போடணும்ன்ற அவசியம் இல்ல ஓகேவா so கன்ஃபார்ம் ஆவரேஜ் இந்த 85 க்கும் 87 க்கும் பிட்வீன்ல தான் இருக்க போது கன்ஃபார்ம் இந்த 86 ல தான் ஏதா சொன்னா இருக்க போது ஓகே So I'm taking 86 as a common average. 86 as a common average. Now, unka onnu kammiya irukku, oruthirukku onnu kammiya irukku. So 4 perukku enna varum enakku? -4. -4. Here 1 is higher than 86, so 5. So enakku extra onnu kedaikudhu. Ethana perukku enakku?
ஒன்பது பேருக்கு. ஓகே ஸோ 86 plus 1 by 9 answer 1 by 9 answer 0.111 so 86.1 answer 86.1 answer guess one super இந்த இடத்துல இந்த 4 and 5 இதான் எக்ஸ்ட்ரா கிடைக்குது எதுவும் இருக்கு மொத்தம் 9 பேருக்கு சேர்த்து எனக்கு ஒரு ஒன்னு தான் எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது எதை நான் எடுத்தா 86 நான் ஆவரேஜ் எடுத்தா சோ ஆன்சர் பி ஆன்சர் பி நெக்ஸ்ட் ஒன் 19 பாருங்க 19 பாருங்க 300 கிராம் ஆஃப் சுகர் சொல்யூஷன் ஆஸ் 40% ஆஃப் சுகர் அப்ப 40% னா ரிமைனிங் இருக்குதுல என்னவா இருக்கு எனக்கு வாட் எவர் அது கூட இருக்க சொல்யூஷன்ஸ் In how much sugar should be added to make it 50%? Here I have 300 gram of sugar solution. In it, 40% sugar. Okay, remaining 60% something water, whatever. Okay, then I'm going to add to the solution to make 50% of sugar solution. Okay, alko na yehulo na add pane irbuna apni mari question kekra. Okay, super super. So now. 120 and then remaining 180. Ratio would be 1:1. 50% is another. Upon either one, I will gram add 60 add panavi and 1:1 on the row. So answer 60. So 340% sugar either water or chicken. So 120, 180, either one another, either add panavi 1:1 ratio or 60 down. So answer 60. Super. அடுத்த क्वेश्चन பாருங்க 2 bottles acid and water 2:3 ன்ற இருக்கு இன்னொன்னு வந்து 1:2 ன்ற ரேஷியோல இருக்கு இதெல்லாம் என்ன சொல்லிருக்காங்க அப்படினா this one bottle a this one bottle b whatever 1 and 2 ன்னு எடுத்துக்கோங்க in In the bottle 1, I am taking 1 liter of mixture into 3 liter of mixture. Okay. இதல இருந்து 1 liter வெளிய எடுக்கிறேன் இதல இருந்து 3 liter வெளிய எடுக்கிறேன் Okay. Now, இப்போ ரெண்டுமே எனக்கு சேமா கிடையாது இல்ல சோ அதனால நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் நானு ரெண்டுத்தையும் LCM எடுத்து ஈக்குவேட் பண்ணிக்கிறேன் Okay. Now, here 5, here 3. Multiply 3 to 5 and 5 to 3. என்ன வரும்? 6:9. 5:10. Now, these both vessels have the same quantity. These both vessels have the same quantity. Okay. Ana ima 1:1 ratio la mix pannala. Okay va. Ima 1:1 ratio la. Mix pannala. Idu kuda 1 liter idu kuda 3 liter appadina mari. Appo idu 15 a irchina idu 45 a irkanum. Okay. So, idu kuda neenga add pannakudadu. So, 15 30 so 21:39 so answer enna varum 7:13 answer ikkada cancel panna 7:13 super next padam 7:13 indha question adhe da endha oru difference me kedaiyadhu last time neenga eppadi solve panninglo adhe mari question da here இது அந்த சமவிட ரொம்ப ஈஸியாவே பண்ணிடலாம் அப்படிங்க மாதிரி சொல்லலாம் ஏனா ரெண்டுமே வந்து ஒரே கான்செப்டா இருக்குறதனால பாருங்க இங்க 8.3 and 15.7 அதாவது copper and zinc ratio of 1 8.3 to 15.7 இப்போ இதிலிருந்து 5 லிட்டர் ஆர் 5 kg this one 2 kg 2 லிட்டர் வாட் எவர் இதிலிருந்து நான் இது மாதிரி ரேஷியோ எடுக்கிறேன் ஓகேவா சோ அப்போ இதுக்கு என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் 11 இங்க 22 சூப்பர் சூப்பர் அருள் சூப்பர்
so inga na 2 oda multiply panna rendu enak enna aidum same ratio vandrom so 16 is to 6 15 is to 7 now na inda idil irundha nane 5 kg 5 liter um idil irundha nane 2 liter na veli edukuren so adanal enna pandren 80 30 இது கூட நான் 5 ஓட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஓகே இது கூட நான் 5 ஓட மல்டி 2 ஓட மல்டிப்ளை பண்றேன் 30 is to 14 ஓகே சோ 110 44 சோ ரெண்டுத்தையும் நான் 22 ஆல நான் கேன்சல் பண்ணா இது 5 is to 2 சோ ஆன்சர் என்னன்னா ஆன்சர் 5 is to 2 ஆன்சர் ஆன்சர் 5 is to 2 நெக்ஸ்ட் 1 Another long test has 60 problems. If a student complete 30 problems in 25 minutes, okay, then how much seconds he has taken an average for computing each remaining problems, okay? So 60 problems irukku, adha 30 ya 25 minutes eduthukitam. Appo remaining 30 la 35 questions irukku la, adhukku evlo seconds irukku appo indha maari question kekkuran. So second is equal to 35 each question into 60 second idu minute la dhaan irukku adha naan maathikiren so 70 seconds eduthupam idhukku enadhu 70 seconds eduthupam so mottama 60 questions irukku adha 30 question ku 25 minute eduthukuran remaining 30 question ku evlo neram irukku remaining 35 minutes dhaan irukku appo 35 minutes na ஒரு क्वेश्चनக்கு எவ்வளவு செகண்ட் எடுத்துப்பான் ஒரு क्वेश्चनக்கு எவ்வளவு செகண்ட் எடுத்துப்பான் ஓகே ரொம்ப ஈஸி இதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி பெருசா இல்ல சரி அடுத்து போலாம் an army of 12000 consists of europeans and indians ஓகேவா europeans indians average speed of europeans 5'10" 5 feet 10 inches ஓகே அடுத்து indians 5 feet 9 inches ரெண்டு பேரும் சேர்த்து மிங்கிள் பண்ணா எனக்கு 5 feet 9 3/4 inches சோ இந்த இடத்துல நான் இன்சஸ் அந்த 5 feet 5 feet தவிர மத்த எல்லாமே இன்சஸ் எல்லாமே சேம் தான இருக்கு சோ நான் என்ன பண்றேன் நான் இன்சஸ் மட்டும் நான் வச்சு இத சால்வ் பண்ண போறேன் வேணும்ல அத வச்சு எடுத்தாலே உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட்டா கிடைக்கும் ஓகேவா இது 10 inches இது 9 inches இது 9 3/4 இன்சஸ் ஓகே சோ அப்ப ரிமைனிங் என்ன கிடைக்கும் 1/4 கிடைக்குமா இங்க சாரி இங்க 3/4 கிடைக்குமா இங்க என்னது 1/4 சோ ரேஷியோ 3 is to 1 மொத்தம் எவ்வளவு இருக்கு எனக்கு 12000 சோ இந்த 4 தான் 12000 னா இப்ப இந்த 1 என்ன கிடைக்கும் இந்தியன் ஆர்மி தான கேக்குறான் சோ இந்த 1 3000 இந்த 1 3000 இது 9000 சோ ஆன்சர் ஓகே அடுத்து நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த அதே क्वेश्चन தான் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் இது இதுக்கு முன்னாடி வந்த ஒரு क्वेश्चन நீங்க பாத்தீங்க ஓகேவா 24th one இதே क्वेश्चन நீங்க இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஓகேங்களா அந்த அப்ப அந்த டைம்ல நீங்க பாத்தீங்க ஓகே 4000 வந்து லென் பண்றா 2 பார்ட்டா a b அப்படிங்கற மாதிரி எடுத்துக்கோங்க இது 8% இது 10% இதுல இருந்து எனக்கு எவ்வளவு இன்ட்ரஸ்ட் கிடைக்குதுன்னா எத்தனை வருஷத்துல ஒரு வருஷத்துல வந்து 352 அப்படினா என்ன எனக்கு என்ன இன்ட்ரஸ்ட் கிடைக்குது ஓவர் ஆல் இன்ட்ரஸ்ட் வந்து இதுல 8.8% ஆ இந்த 4000 ல இருந்து 352ன்றது 8.8% வருதா அப்போ இங்க 8.8% போடுங்க முடிஞ்சது ஆன்சர் சோ இங்க 1.2% ஹியர் 0.8 சோ ரேஷியோ சோ அப்படியே டைரக்டா எடுத்துக்கலாம் நீங்க இங்க என்ன வரும் 3:2 இந்த 5 தான் எனக்கு 4000 னா 8% இது இதானே இது என்ன வரும்
2400 ஓகேவா சோ நெக்ஸ்ட் ஒன் இந்த क्वेश्चन கொஞ்சம் பெருசு ஓகேவா கொஞ்சம் லிசன் பண்ணிக்கோங்க அப்பதான் கொஞ்சம் புரியும் 25th ஒன் கொஞ்சம் பெரிய சம் புரியலனா क्वेश्चंस கேட்கலாம் இல்ல ஸ்லோவா போறனாவும் சொல்லுங்க ஸ்லோவா போலாம் ஓகேவா இந்த क्वेश्चंसலாம் ரொம்ப பேஸ் ஆனது ஓகேங்களா ரொம்ப நீங்க நினைக்கிற மாதிரி பெருசா காம்ப்ளிகேட்டலாம் இல்ல ரொம்ப ஈஸி ஆனது இது மாதிரி தான் டைட்டல் क्वेश्चंस கேட்பாங்க ஓகேவா ஓகே இதல வந்து மொத்தம் மூணு சிறப் மூணு மிக்சர் இருக்கு அந்த மூணு மிக்சரையும் எப்படி நான் சால்வ் பண்ண போறேன் அப்படிங்கறது இருக்கு மூணு மிக்சரையும் இந்த மூணு மிக்சரையும் மிக்ஸ் பண்றோம் மிக்ஸ் பண்ணும்போது இங்க 10 லிட்டர் இங்க 21 லிட்டர் அப்படிங்கற மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து 10 லிட்டரும் செகண்ட்ல இருந்து 25 லிட்டரும் எடுத்து மிக்ஸ் பண்றோம் ஓகேவா ஆனா थर्डல இருந்து அவன் எவ்வளவு எடுக்கறான்னு தெரியல ஹவ் மச் குவாண்டிட்டி இன் थर्ड லிட்டர்னு தெரியல இது மாதிரி mix பண்ணும்போது எனக்கு ஃபைனலா என்ன கிடைக்குது எனக்கு 1:1 ரேஷியோ அப்படிங்கற மாதிரி கிடைக்குது ஃபைனலா ஓகே நவ 2:3 4:7 ஆல்சோ சேம் கான்செப்ட் தேர் இஸ் நோ நியூ மெத்தட் so here 5 here 11 here 15 okay correct ah 5 11 sorry one mistake two is to 3 3 is to 4 7 is to 5 चेंज பண்ணிட்ட மாத்திட்ட 5 7 12 so LCM here 84 anyone answer okay பார்க்கலாம் this one 60 and this one 35 multiply பண்ணுங்க average ஒண்ணுல இது எனக்கு இது மூணுதுமே எனக்கு காமனா எதுமே கிடையாது அதனால என்ன பண்றேன் இந்த அஞ்சு கூட நான் 84 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்புறம் இது கூட நான் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் இது கூட நான் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் வேற ஒண்ணுல சோ என்ன கிடைக்கும் எனக்கு 168:3 2 252 ஓகே அடுத்து 180 240 and last one 245 okay idu 5175 okay so idu idilirundhu idu ipo quantity ellame enak same aayiduchu idu rendu add panna idu moonukume enak same quantity irukum so now idilirundhu 10 liter vela edukuren idilirundhu 21 liter vela edukuren idilirundhu x liter இந்த x தான் நம்ம क्वेश्चन கேக்குறான் எத்தனை லிட்டர் எடுப்பேன் அப்படிங்கற மாதிரி क्वेश्चन கேக்குறான் 30 கரெக்ட் ஆன்சர் ஓகே சோ இப்போ இத இத மல்டிப்ளை பண்ணி இத ஈக்குவேட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேவா இத மல்டிப்ளை பண்ணி இத ஈக்குவேட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் பாருங்க 168 × 10 180 × 21 245 × x = 252 × 10 240 × 21 and then plus 175 × x இந்த இடத்துல நீங்க x தான் கண்டுபிடிக்கணும் இத நீங்க சால்வ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிரும் ஓகேவா இந்த இந்த இதுவும் நீங்க சால்வ் பண்ணா உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும் இது எப்படி நீங்க ஈஸியா சால்வ் பண்ணனும் சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த இடத்துல 10 இருக்கா இங்க 10 இருக்கு சோ அதனால இத இந்த பக்கம் கொண்டு போய்டுங்க சோ அதல இருந்து நீங்க இத ரெண்டையும் மைனஸ் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கம் இங்க 20 21 இருக்கா இங்க இங்க என்ன இருக்கு 21 இருக்கு சோ இத இங்க இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க இந்த 180 ஐ இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க இந்த 175 ஐ x இருக்குல இத இந்த பக்கம் கொண்டு போய்டுங்க ஈக்குவேட் பண்ணுங்க ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா இத இத ஈக்குவேட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் 30 அப்படிங்கற மாதிரி கிடைக்கும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஒன் एवरेज मंथली சாலரி ஆஃப் ஆல் தி எம்ப்ளாயீஸ் இன் தி ஃபேக்டரி ஃபேக்டரி எவ்வளவு
எல்லாரும் சேர்த்து 8840 அப்படி மாதிரி கொடுத்திருக்காம் ஓகே ஆபீசர் ஆபீசர்ஸ் மட்டும் 15000 ஆபீசர்ஸ் மட்டும் எவ்வளவு 15000 ரிமைனிங் எம்ப்ளாய்க்கு 8000 ஓகேவா ஆபீசர் இது எம்ப்ளாய் சோ இங்க என்ன கிடைக்கும் ஒரு இடத்தை mix பண்ணி கிடைச்சா 8840 ஓகே இதல இருந்து நீங்க மைனஸ் பண்ணி எடுத்தா உங்களுக்கு ஆன்சர் डायरेक्टली கிடைச்சிரும் என்ன வரும் 840 ஓகே இதல இருந்து மைனஸ் பண்ணுங்க 7000 6200 6160 ஓகே 6160 சோ இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம் சோ இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் என்ன ரேஷியோ இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுல நீங்க ஆன்சர் எடுத்துக்கலாம் ஓகேவா சோ கேன்சல் பண்ணிக்கலாமா மொத்தமா எனக்கு எவ்வளவு இருக்கு 700 ஓகேவா நீ கேன்சல் பண்ணுங்க அப்படியே கூட எழுதிக்கோங்க மொத்தமா எனக்கு இதுல 700 இருக்கா அதுல ஆபீசர்ஸ் மட்டும் ஆபீசர்ஸ் மட்டும் எவ்வளவு இருக்கு 84 இருக்காங்க இன்ட் 100 சோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு 12% கிடைக்கும் ஆன்சர் 12% சூப்பர் முகமது சூப்பர் அடுத்து சொல்யூஷன் ஏ கண்டெய்ன்ஸ் 10% ஆஸ் இட் சொல்யூஷன் பி கண்டெய்ன்ஸ் 30% ஆஸ் இட் ஓகே இன் திஸ் ரேஷியோ ரெண்டையும் நான் mix பண்றேன் இந்த மிக்சர் கண்டெய்ன்ஸ் 25% தென் வாட் வில் பி த மிக்சிங் ரேஷியோ அந்த ஏ சொல்யூஷன் ஏல இருந்து எவ்வளவு குவாண்டிட்டி சொல்யூஷன் பி ல இருந்து எவ்வளவு குவாண்டிட்டி அப்படி மாதிரி கேக்குறான் ஓகே சூப்பர் சூப்பர் நவ ஏ 10% பி 30% அண்ட் தென் மிக்சர் 25% 5 15 என்ன வரும் 1:3 சூப்பர் சூரியகுமார் ஆப்ஷன் சி ஆப்ஷன் ஓகே இதுவும் லாஸ் சம் போல தான் இத நீங்களே சால்வ் பண்ணலாம் சால்வ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் 28 சால்வ் பண்ணி சொல்லுங்க 28 சால்வ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் ஓகே சூப்பர் என்ன ரேஷியோ நான் ஒருத்தர் சி சொல்றீங்க ஒருத்தர் பி சொல்றீங்க ஆன்சர் கரெக்டா சொல்லுங்க த்ரீ இஸ் ஒன் ஆன்சர் கரெக்ட் கேசவன் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போவோம் In a class of 50 students, there are 21 girls and scored 35 marks. Okay, okay, super, super. And then remaining how many are there? 28 are there. So. அவங்களோட ஆவரேஜ் மார்க் எனக்கு தெரியல ஓவரால் 42 இருக்காங்க ஓவரால் 42 இருக்காங்க தென் இந்த இடத்துல என்ன வரும் அதான் க்வெஸ்சன் கேக்குறாங்க இது ஆவரேஜ் மெத்தட்ல போடலாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த 22 28 நான் என்ன பண்றேன் கேன்சல் பண்ணிக்கிறேன் 11 14 இது 35
இல்ல மொத்தம் 25 பேருக்கு சேர்த்து எனக்கு 42 25 பேருக்கு சேர்த்து 42 சூப்பர் கேசவன் இங்க ஒருத்தருக்கு எவ்வளவு குறையுதுன்னா எனக்கு 7 குறையுது அப்போ 77 குறையுமாங்க எல்லாருக்கும் சேர்த்து அப்ப இங்க என்ன ஆகும் அதிகமாகும் 77 அதிகமாகும் ஒருத்தருக்கு 5.5 இன்கிரீஸ் ஆகுது ஒருத்தருக்கு 5.5 இன்கிரீஸ் ஆகுது இங்க கம்மியாச்சுன்னா கண்டிப்பா அவனோட இது வந்து அதிகமா தான் இருந்தானோ ஓகேவா இப்ப என்ன கிடைக்கும் 47.5 ஆன்சர் 47.5 ஆன்சர் இந்த क्वेश्चन ரொம்ப ஈஸி யாராச்சும் வந்து சால்வ் பண்ண முடியுமா நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது x கண்டுபிடிக்கணும் ஆப்ஷன் சி சூப்பர் சூப்பர் as it water 1:x okay va ipo nane mottama evlo liter irukku na irukku solranga na s super surya kumar super answer 3 300 milli mixer irukku okay va adu kuda nane 50 liter of water na add pandren so ratio vandha enna agudhu enakku 2:7 2:5 abindra mari maarudhu sir okay irunga paakalam ओके नाउ 300 प्लस 50 योड़ो 350 ओके इप्पे ना था ये तो बोल मरता ना ऐड पटना वाटर बोल मरता ना ऐड पटना ने इधर 2 इधर ना दे 5 मतलब 7 ना ने के 350 इरकन सोच रहा है अपो 50 अलग मल्टीप्लाई करा अपो इधर 100 इधर 250 இது 100 இது 250 இந்த வாட்டர் கூட தான் எவ்வளவு மல்டிப்ளை பண்ணிருக்காங்க எனக்கு 50 ஆட் பண்ணிருக்காங்க இந்த வாட்டர் கூட தான் 50 ஆட் பண்ணிருக்காங்க இங்க அப்படியே தான் இருக்கு இங்க 100 அப்படியே தான் இருக்கு இங்க எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது இது கூட மட்டும் தான் 50 ஆட் பண்ணிருக்காங்க சோ அப்ப இங்க என்ன இருக்கு எனக்கு 200 இருக்கு சோ ரேஷியோ 1:2 ஆன்சர் 2 சாரி 3 இல்ல 2 ஆன்சர் கேஸ்மன் சூப்பர் answer a answer next column a mixer is composed of 11 part of pure milk and 2 part of water milk water 11:2 35 liter of water is added to the mixture and the new mixture will be twice as water அப்படி மாதிரி சொல்லிருக்காங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கனா இது கூட நான் வாட்டர் மட்டும் தான் ஆட் பண்றேன் வேற எதுவும் ஆட் பண்ணல சோ இங்க milk அப்படியே தான் இருக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகல milk அப்படியே தான் இருக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகல சோ இங்க ரெண்டும் இங்க 2 மல்டிப்ளை பண்ணுங்க அதாவது இங்க வாட்டர் மட்டும் தான் ஆட் பண்றேனே தவிர milk அப்படியே தான் இருக்கு சோ அப்ப இந்த ரேஷியோன்றது இது 50 இருந்தா இது 50 தான் இருக்கும் ஓகேவா சோ அப்போ 22 4 அப்ப இது என்ன கிடைக்கு எனக்கு 22 7 डिफरेंस सॉरी 11 डिफरेंस எவ்வளவு இருக்கு இங்க இருந்து समथिंग ऐड பண்ணிருக்கா சொல்லிருக்கான்ல இங்க இருந்து எனக்கு 11 ஆ மாறி இருக்கு கரெக்ட்டா 22 22 இது चेंजेस கிடையாது இது 4 ல இருந்து எனக்கு 11 ஆ चेंज ஆயிருக்கு எவ்வளவு அதிகமா இருக்கு எனக்கு 7 இந்த 7 தான் எனக்கு என்னது 35 எதால மல்டிப்ளை ஆயிருக்கு 5 ஆல மல்டிப்ளை ஆயிருக்கு அப்போ பியூர் milk என்னவா இருக்கு எனக்கு 5 2
22 so answer 110 22 into 5 110 okay va 22 into 5 110 இந்த क्वेश्चन யாராவது ஆன்சர் பண்ணுங்க வெரி ஈஸி क्वेश्चंस இந்த மாதிரி எக்ஸாம்ல கேட்டானா ரொம்ப ஈஸியா நீங்க சால்வ் பண்ணலாம் இந்த வாட்டி சிபிஓல கேட்ட क्वेश्चंसலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா சால்வ் பண்ற மாதிரி இருந்துச்சு ஓகேவா ஓகேவா இதல பாருங்க ஃபர்ஸ்ட் 10% ஃபேட் வித் பஃபலோஸ் Sorry, a dairy mixes cow's milk with cheese containing 10% fat. Buffalo வந்து 20% இருக்கு. இரண்டையும் mix பண்ணி எனக்கு என்ன கிடைக்குது? 120/7% அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. ஓகேவா? அப்போ 20 - 120/7 120/7 - 10. சோ அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு? 20/7 இங்க 50/7 சோ எனக்கு என்ன கிடைக்கும் 2:5 இன் ரேஷியோ எனக்கு கிடைக்கும் ஆன்சர் இருக்கு 2:5 ஆன்சர் 2:5 சேம் இன் வாட் ரேஷியோ ஷுட் Tea costing 300 per kg. We mixed with 200 per kg. So mixer costing 225. Is there any ratio? What ratio? So the 25, which one is 75? Ratio 1:3. So answer 1:3. Next one. இதுக்கு இந்த ஓரமா நான் ஃபார்ம்ல எழுதிக்கிறேன் ஃபைனல் மிக்சர் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் மிக்சர் இன்டு 1 மைனஸ் ஃபைனல் டிவைடட் பை இனிஷியல் டிவைடட் பை n இதுதான் எனக்கு இந்த க்வெஸ்சனோட கான்செப்ட் ஓகேவா சோ இனிஷியலா இனிஷியல் எங்கிட்ட 80 லிட்டர் இருக்கு ஒவ்வொரு வாட்டியும் சாரி இது டேக்கன் அவுட் வெளியே எடுக்கிறது அதாவது a into 1 minus b by a whole power n a-ன்றது இனிஷியல் மிக்சர் b-ன்றது எவ்வளவு வெளியே எடுக்கறாங்க அந்த மிக்சர் ஓகேவா சோ வாட்டர் எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க இப்போ நான் ஃபர்ஸ்ட் மில்க் கண்டுபிடிச்சு அதுக்கு அப்புறம் வாட்டர் கண்டுபிடிச்சிரேன் 80 into 1 minus 20 by 80 இதெல்லாம் எத்தனை வாட்டி இது இது பண்றாங்கன்னு பாருங்க ரெண்டு வாட்டி சோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து எத்தனை 2 சோ 80 okay okay sorry 3/4 chinna mistake nine by 16 45 லிட்டர் வரும் இது வந்து மில்க் அப்ப வாட்டர் என்னவா இருக்கும் சரியா மில்க் அப்ப வாட்டர் என்னவா இருக்கும் 35 லிட்டர் மொத்தம் 80 ல
35 லிட்டர் இங்க ஆன்சரா இருக்கும் சோ ஆன்சர் சி சூப்பர் சூப்பர் அடுத்து நெக்ஸ்ட் போலாம் an alloy is made by mixing metal a costing 2000 per kg and metal b costing 400 per kg in the ratio 3:1 okay so 3:1 இந்த ரேஷியோல நான் எடுத்துக்கறேன் a வந்து 2000 per kg b வந்து 400 per kg சோ அப்ப என்ன கிடைக்கும் இது நான் एवरेज எடுத்தாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் एवरेज எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் 1 kg நான் கண்டுபிடிச்சேன் கரெக்ட்டா 1 kg கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் அவன் இந்த 8 kg க்கு நான் क्वेश्चन கேக்குறான் ஓகேவா அவன் இந்த 8 kg க்கு நான் क्वेश्चन கேக்குறான் சோ இங்க 6400 சோ ஆன்சர் 6400 divided by 4 இந்த 4 இருக்குல एवरेज சோ ஆன்சர் என்ன கிடைக்கும் 1600 ஓகேவா சோ 1600 கூட 8 லிட்டர் இது 1 லிட்டரோட एवरेज காஸ்ட் அப்போ 1600 into 8 is equal to 12800 ஆன்சர் கரெக்ட் சோ நெக்ஸ்ட் போலாம் சாரி ஓகே சோ இந்த சம் சால்வ் பண்ணலாம் இந்த क्वेश्चन யாராச்சும் ட்ரை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் எனிவன் 36 இன்னும் only 14 சம்ஸ் தான் இருக்கு இது பாருங்க a jar contains a blend of fruit juice and water ratio 5:x 5:x ஓகேவா when 1 liter of water is added to the added to 4 liter of blended juice அதாவது ஒண்ணு இல்ல இது 4 liter அப்படினு சொல்லிட்டாங்க இது என்னது 4 liter சூப்பர் 3 சூப்பர் சோ இதனால இந்த 4 ஓட மல்டிபிள்ஸ்லயே வர மாதிரி நான் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா இந்த ஆப்ஷன் நீங்க போய் பாத்தீங்கனா இது 5:3 அப்படினா 8 வரும் கரெக்ட்டா 5:1 வந்துனா எனக்கு 6 வரும் சோ ஆப்ஷன்ல இருந்து இது கேன்சல் பண்ணிக்கலாம் இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம் 7 வரும் இது 9 வரும் சோ ஆப்ஷன்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் நீங்க 3 அப்படிங்கற மாதிரி ஏன்னா இதனோட டிவிசிபிலிட்டி இத கேன்சல் பண்ற மாதிரி மேபி ஆன்சர் கொடுக்கலாம் ஓகேவா சோ இதான உங்களுக்கு எப்படி எப்படி போறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிறேன் ஓகே நெக்ஸ்ட் 4 தான சோ டோட்டலா 20/5+x கரெக்ட்டா இது இது 4x/5+x என்ன பண்றாங்கன்னா இப்போ வாட்டர் கூட 1 லிட்டர் நான் ஆட் பண்றேன் வாட்டர் கூட என்ன பண்றேன் 1 லிட்டர் நான் ஆட் பண்றேன் சோ இப்போ ரேஷியோ என்ன ஆகுது எனக்கு 1:1 ரேஷியோ அதாவது சேம் ஆகுது இந்த 1 லிட்டர் நான் ஆட் பண்ணா இது கூட ரேஷியோ என்ன ஆகுது எனக்கு சேம் ஆகுது ஓகேவா 4x+5+x இது +1 இந்த 1 லிட்டர் நான் ஆட் பண்ணா எனக்கு இந்த ரெண்டு ரேஷியோ சேம் ஆகுது சோ 20 is equal to 4x+5+x 5x is equal to 15 x is equal to 3 and answer 3 37 பாக்கலாம் 37 an alloy contains copper and tin the ratio 3:2 the ratio 3:2 250 gram of copper is added to this alloy so the becomes it becomes double the quantity of tin appadi enna solranga na ipo copper nanu add pandren 250 gram na add panna enakku enna aguduna tin copper and tin ratio 2:1 ah change agudhu appdi solranga okay copper and tin it's become double the quantity of tin in it okay va okay இப்போ இதல நீங்க நல்லா கவனிச்சீங்கனா எதை சேஞ்ச் பண்றாங்க அப்படினு பாத்தீங்கனா எனக்கு இதுதான் அதாவது காப்பர் மட்டும் தான் சேஞ்ச் பண்றாங்கல தவிர எனக்கு டின் அப்படியே தான் இருக்கு டின் என்னது மாறல டின் மாறல ஓகேவா சோ அதனால நான் என்ன பண்றேன் 3:2 இந்த 1 எங்கயோ இந்த 2 எங்கயோ மல்டிப்ளை பண்ணி பண்ணிக்கிறேன் 4:2
ஓகேவா 4 is to 2 இந்த 1 தான் எனக்கு எவ்வளவு 1 தான் எனக்கு 250 அப்படினா 10 எவ்வளவு இருக்கு 10 தானே 10 ரெண்டுதுமே எனக்கு சேமா தான் இருக்கு ஒரு குவாண்டிட்டி வந்து 250 அப்படினா 2 குவாண்டிட்டின்றது 500 கிராம் 2 குவாண்டிட்டின்றது 500 கிராம் ஓகேவா இங்க பாருங்க இதுல 3 is to 2 இது 2 is to 1 இதல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா காப்பர் மட்டும் தான் ஆட் பண்றாங்க டின் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது சோ டின் வந்து சேமா தான் இருக்கு அதனால இந்த இடத்துல ரெண்டு இங்கேயும் இங்க இருந்து 1 அங்கேயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் 3 is to 2 4 is to 2 இப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இதல டின் சேமா ஆயிடுச்சு காப்பர் மட்டும் 1 இன்கிரீஸ் ஆயிருக்கு அந்த 1 தான் எனக்கு 250 ஓகேவா அப்போ அந்த ரெண்டு என்னன்னு கேக்குறாங்க ரெண்டு டின்னோட டின் எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க 500 ஓகே ஓகே This one also little bit bigger one, but easy one. Okay. யாராச்சு சால்வ் பண்ண முடியுமா? யாராச்சு ஒருத்தர் சால்வ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். Okay. X அப்படி வெச்சுக்கோங்க. இதல 20:80 அப்படிங்கற மாதிரி இருக்கு. 100 ml ல 1:4 ரேஷியோல acid and water solution இருக்கு. X beaker number of figures enu theriyadu number of figures enu theriyadu okay va adutathu y beakers number of y appindrathu na kandupidikkanum okay va idala 30:170 idu rendu na multiply pannumbodhu enakku enna kadaiyudna 19:91 neenga edhu mari vena neenga easy answer podukalam இதை நீங்க மிக்சர் அனலிகேஷன் மாதிரி போடலாம் இல்ல நார்மலாவும் போடலாம் இல்ல ஈக்குவேஷனாவும் போடலாம் உங்களுக்கு எது பெட்டர் அப்படிங்கற மாதிரி பாத்துக்கோங்க இல்ல நீங்க இந்த இடத்துல ஈஸியா நீங்க ஆப்ஷன்ல இருந்து பிக் பண்ணிக்கலாம் ஆப்ஷன்ல இருந்து நீங்க பிக் பண்ணிக்கலாம் x 5 y 3 சப்ஸ்டிட் பண்ணுங்கலாம் இங்க x 5 y வந்து 3 சப்ஸ்டிட் பண்ணுங்க என்ன கிடைக்கும் இது 100 இது 90 அப்ப 190 கிடைச்சிருச்சா அதே மாதிரி இது என்னது 400 இது என்னது 510 so 910 கிடைச்சிருச்சா so இது 190 இது 910 so answer option a இது answer option a நீங்க ஆப்ஷன்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் இல்ல நீங்க சால்வ் பண்ணியே நீங்க போடலாம் whatever ஓகேவா அடுத்து நார்மல் क्वेश्चन தான் இது எத்தனால் 20% இன்னொரு சொல்யூஷன் வந்து 40% ரெண்டே மிக்ஸ் பண்ணா எனக்கு 28% கிடைக்குது இது என்னது 12 இது 8 so 3:2 answer இது என்னது 3:2 answer ஓகேவா 3:2 கேசவன் லாஸ்ட் क्वेश्चन आंसर 5:3 சூப்பர் ஓகே அடுத்து தி एवरेज weight of a class of 50 students is 50 students को सेट याने के 48.6 kg इरके। The average weight of 20 boys 54। ओके वाह। Remaining योलो पर कहाँगे? 30 इरके अंगला। अपो आंगलोड़ा weight है ना अभी तुम्हारे कुछ नहीं कहते काम। ओके वाह। See याने नारी पर कटा पोटर किया चिरो के पागल आरिंग आगे। So इधर नार्म वाला concept ये पोटर लां इधर एंटी इधर 0-0-0 concept बनेगा उन्हें। 2-3-5 ratio अड़ जाएगा। 2-3-5 இப்போ 54 ஆனா எனக்கு இங்க என்ன இருக்கு 46 இல்ல நீங்க எது மாதிரி வேணா நீங்க சால்வ் பண்ணிக்கலாம் மல்டிப்ளை கூட பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம் ஒண்ணு இல்ல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் 108+3x=0324 கரெக்ட்டா ஓகே இப்போ இங்க 3x வெச்சுக்கோங்க 243108 என்ன வரும் 53135 ஓகேவா அப்ப என்ன கிடைக்கும் இந்த x இக்குவல் டு எனக்கு 135 டிவைடட் பை 3 சோ 45 ஆன்சர் एवरेज தான் இது एवरेज நார்மல் एवरेज மெத்தட் தான் 45 40 ஓட ஆன்சர் வந்து 45 ஆன்சர் ஓகேவா சோ நெக்ஸ்ட் போலாம்
41 பாருங்க 41 இங்க இருக்குது 42 ஓகேவா இங்க இருக்குது 42 so sugar costing 60 per kg and mixed with 42 per kg and selling 56 ana 56 apdiye vikiravan evlo vittirukana 12% profit la vittirukan so 12% by 100 ena varum so 6/50 appo 50 ru ullada 56 ru ku vittirukan adha question ah solirukan okay va 50 ru ullada 56 ru ku vittirukan okay then cost price 50 selling price 56 okay va so appo ama original cost price 56 kadaiyadhu selling price so cost price vandha evlo 50 so idhukku na mixed relation edutha answer kedachirum so 8 is to 10 so answer 4 is to 5 answer enna 4 is to 5 indha edathila 12% by 100 irukla idha 6 by 15 edalam so idhu vandha profit idhu cost price okay va appo cost price vandha 50 selling price 56 56 தான் கொடுத்திருக்கான் சோ காஸ்ட் பிரைஸ் என்ன கிடைக்கும் எனக்கு 50 நெக்ஸ்ட் क्वेश्चन இந்த क्वेश्चंस எல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எனிவன் இந்த क्वेश्चंस எல்லாம் டைட்டிலோட கேக்குறாங்க அப்படி நம்ப முடியதா இல்லனா அதான் உண்மை வரணும் முடியாது மிக்சர் அலகேஷன் கான்செப்ட் ரொம்ப பெருசா கேக்கலாம் ஆனா இந்த வாட்டி சிபிஓல கொஞ்சம் வேற மாதிரி கேட்டிருந்தாங்க ஆனா அதுவும் ஈஸியா தான் இருந்தது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அத பின்னாடியும் பார்க்கலாம் இந்த क्वेश्चनோட பின்னாடியும் பார்க்கலாம் ஓகேவா சோ நீங்க நினைக்கிற மாதிரி மேத்ஸ்ன்றது ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது ஓகேவா மேத்ஸ் நீங்க எந்த அளவுக்கு நீங்க கான்ஃபிடன்ட்டா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க டைட்டோட ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஓகேவா இங்கிலீஷ் இங்கிலீஷும் நீங்க படிக்கணும் ஓகேங்களா ரெண்டுமே தேவை எதுக்கு டைட்டோக்கு சோ நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணா ஈஸியா ஆன்சர் கிடைச்சிரும் सो नहीं मेरी पड़े मारे पाक कट आफ क्लियर पड़ी पड़े मारे जस्ट मीन कट आफ को कमी अधिक मारे वोकेंगे ना मार्क मारे को पड़को सर सर क्वेश्चन पांग इतक मारे सालव पड़ा ना पड़े मारे सालव पड़ी ना कवनी मत 75 स्टूडेंट मत ये 75 स्टूडेंट बॉयस अंड गेल्स பாய்ஸ் வந்து 1/3 மொத்தம் 3 ல எனக்கு ஒருத்தர் மட்டும் இருக்கான் பாய்ஸ் இந்த 33.33 இருக்குல்ல சோ இதரோட ரிஃப்ராக்ஷன் வந்து 1/3 மொத்தம் 3 ல எனக்கு ஒருத்தர் இருக்காங்க அப்ப ரிமைனிங் ரெண்டு பேர் गर्ल्स ஓகேவா இதுக்கு அப்புறம் இது நம்பர் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கற மாதிரி இப்போ एवरेज ஸ்கோர் சொல்லிருக்காங்க இதல ஓகே एवरेज ஸ்கோர் பாருங்க 2/3 இதல 66.67% more than the girl. So, the girl வந்து 3 ஆரஞ்சினா the girl ோட average score வந்து 3 ஆரஞ்சினா இங்க என்ன இருக்கு எனக்கு 5 ஓகேவா அவ்வளவுதான் வரணும் முடியாது so இரண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க 5 இரண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க 6 மொத்தமா என்ன கிடைச்சிருக்கு எனக்கு 11 கிடைச்சிருக்கு மொத்தம் கவுண்ட் எவ்வளவு இருக்கு பாருங்க மொத்த கவுண்ட் எவ்வளவு இருக்கு 3 so இந்த 66 இதா எனக்கு என்னது एवरेज எல்லாரும் சேர்த்து एवरेज இங்க என்ன கொடுத்திருக்கான் 66 னு கொடுத்திருக்கான் அப்ப எதால மல்டிப்ளை ஆயிருக்கு 18 ஆல மல்டிப்ளை ஆகுது எதனால மல்டிப்ளை ஆகுது 18 ஆல மல்டிப்ளை ஆகுது சோ एवरेज गर्ल्स இந்த மூணு கூட இந்த 18 மல்டிப்ளை பண்ணா 54 ஓகேவா 54 இஸ் गर्ल्स एवरेज ஸ்கோர் and then 90 is boys average score 90 is boys average score okay I think this question repeated 3 or 4 times I think so idhe mari model ulladhu paathina nariya questions vandu kerite vandirukanga so indha mari concept neenga paathina konjam easy ah irukum okay va the 43 abindra concept neenga nariya vaati இந்த சால்வ் பண்ணும்போது பாத்துるீங்கன்னு நினைக்கிறேன் சால்வ் இன் ரெகுலர் மெத்தட் திஸ் இஸ் மை ரெகுலர் மெத்தட் ஓகேங்களா அதாவது நீங்க சால்வ் பண்றது கான்செப்ட்டா பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் சம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் நீங்க கான்செப்ட்ட புரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க எது மாதிரி வேணாலும் நீங்க இத புரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா சஞ்சீவ் सर
copper zinc 3:4 A B ல 5:9 இதல மொத்தம் 7 இருக்கா இது 14 இருக்கு சோ இப்ப என்ன பண்றேன் இது ஆஷிஷல் ரெண்டத்தையும் குவாண்டிட்டி நான் சேவ் பண்றேன் சேம் பண்ணா 6:8 இது கூட நான் ரெண்டால மல்டிப்ளை பண்றேன் இது கூட 1 ஆல மல்டிப்ளை பண்ணிக்க அப்பதான் சேம் ஆகும் இப்போ இது 5:9 நவ போத் குவாண்டிட்டி சேம் ஆயிடுச்சு நவ போத் குவாண்டிட்டி சேம் ஆயிடுச்சு இது 14 இது 14 வந்துருச்சு ஆனா நம்ம क्वेश्चन கேக்குறது என்னது பாருங்க நல்லா respectively and a and b are taken in the ratio 2:3 அதாவது 2:3 ன்ற மெத்தட் 2:3 தட்ஸ் மீன் இதில இருந்து 2 லிட்டர் and then 2 kg whatever இதில இருந்து 3 kg அப்படிங்கற மாதிரி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ரேஷியோவும் ஒரே ரேஷியோ தான் 14 1:1 ரேஷியோ தான் இருக்கும் ஓகேவா சோ இப்போ இது இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க இது இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க ஓகேவா சோ இப்போ 14 sorry 12:18 sorry 12:16 15:27 ஓகேவா என்ன வரும் 27:43 ஆன்சர் ஏ ஆன்சர் ஏ சூப்பர் சூப்பர் கேத்ரின் சூப்பர் ஜேம்ஸ் அடுத்தது போலாம் 44 இதுவும் அதேதான் சோ நீங்க எது மாதிரி கான்செப்ட் அதிகமா நீங்க மிக்ஸ்டர் நலிகேஷன்ல பார்க்கணும் அப்படினா இது மாதிரி கான்செப்ட் தான் அதிகமா ரிபீட்டடா கேட்டுட்டே இருக்கான் சோ கான்சென்ட்ரேட் ஆன் திஸ் லைக் திஸ் கான்செப்ட் ஓகே 44 அலாய் ஏ 4:3 அலாய் பி 5:2 ஓகேவா இதுல என்னது காப்பர் ஜிங்க் இதையும் காப்பர் ஜிங்க் ரெண்டுமே காப்பர் ஜிங்க் தேர் இஸ் நோ இஸ்யூ ஓகேவா அண்ட் தென் ஏ அண்ட் பி ஆர் டேக்கன் இன் தி ரேஷியோ அதாவது ஏ ல இருந்து 5 லிட்டரும் இதுல இருந்து 6 லிட்டர் வாட்டர் கேஜி ஆர் வாட்டர் கேஜி கேஜி ஓகே இது ரெண்டுத்தையும் மில் இது இதுல இருந்து 5 கேஜி இதுல இருந்து 5 கேஜி இதுல இருந்து 6 கேஜி எடுத்து mix பண்றாங்க mix பண்ணி அண்ட் தென் ஒரு ஒரு வேல்யூ வரும் அந்த வேல்யூல இருந்து அதாவது அதுல காப்பருக்கும் ஜிங்க்க்கும் ஒரு ரேஷியோ வரும்ல இதல டோட்டலா ஜிங்க் எவ்வளவு அப்படி மாதிரி கேக்குறான் டோட்டல் இதுல டோட்டலா இல்ல ஜிங்க் எவ்வளவு ஓகே பார்க்கலாம் அருணா ஆன்சர் ஆன்சர் நான் பார்க்கலாம் செனவ் ஈக்குவேட் இதுலயும் சமந்தா இருக்கு இதுலயும் என்னது சமந்தா இருக்கு தேர் இஸ் நோ இஷ்யூ சோ 1:1 ரேஷியோல குவாண்டிட்டி இருக்கு அப்ப இது கூட 20 ஆல 5 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க என்ன வரும் 20 15 இது 30 12 30 12 ஓகேவா சோ டோட்டல் ஓவர் ஆல் 50 27 ஓவர் ஆல் இருக்கு 50 27 ஓகே நவ மொத்தமா எனக்கு எவ்வளவு இருக்கு 77 மொத்தமா எனக்கு 77 அதுல 27 தான் கேட்டிருக்கான் இன்டு 100 ஓகேவா இதுல நல்லா கவனிச்சுக்கோங்க ஜிங்க் அப்படின்றது தான் 27 ஓவரால் எவ்வளோ இருக்கு 50 அண்ட் 27 மொத்தமாக 77 இருக்கு ஸோ 77ல இந்த 27 எவ்வளோன்னு பாருங்க அதான் ஆன்சர் 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 அப்ராக்ஸிமேட்டா தான் கேட்டிருக்கோம் சோ ஆன்சர் 35 சூப்பர் சூர்யா சூரி சூரி குமார் சூப்பர் சூப்பர் ஆன்சர் 35% அப்ராக்ஸிமேட்டா தான் கேட்டிருக்கோம் க்ளோசஸ்ட் டு ஓகேவா இரண்டையும் கேன்சல் பண்ணா உங்களுக்கு 35% கிடைக்கும் ஓகே நவ தி ஆன்சர் 35 ஓகே நெக்ஸ்ட் ஒன் போலாம் this one for 40 liter of 40 liters of 60% concentration of acid
and 35 liters of 80% of 80% concentration of acid. இரண்டையும் mix பண்றாங்க. So next mix பண்ணி அதுல எவ்வளவு acid concentration இருக்கு அப்படிங்கறத கேக்குறோம். அதுல எவ்வளவு acid concentration இருக்கு. Okay. So inga minus 10, inga plus 10. Unga 80, inga 70. அது ஒண்ணுல ஒருத்தருக்கு நான் 70 ன एवरेज எடுத்தனா ஒருத்தருக்கு 10 கம்மியா இருக்கு. சோ அப்ப 8 பேருக்கு minus 80. ஓகே. அதே மாதிரி இதுல ஒருத்தருக்கு 10 அதிகமா இருக்கு. சோ டோட்டல் 70 7 பேருக்கு. சோ மொத்தமா எனக்கு 10 கம்மியா இருக்கு. அப்ப டெஃபினட்டா 69 தான் எனக்கு ஆன்சரா கிடைக்க போகுது. சோ 10 கம்மியா இருக்கும்போது எத்தனை பேர் இருக்காங்க? 15 members irukanga. So minus 2 by 3. So answer 70 la irundhu 2 by 3 minus panna enakku 69 1 by 3. 69 1 by 3 option C. 69 1 by 3 option C. 46. போலாம். இது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு क्वेश्चन பாத்துக்கிங்க இது மாதிரி கான்செப்ட்ல. ஆனா இது இது மாதிரி கேக்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சோ பாத்துக்கோங்க. How many kg of salt costing? எனக்கு எவ்வளவு kg னு தெரியாது. 28 per kg. 28 per kg. ஓகே. அடுத்து 6.4 kg ய 16 ரூபாய்க்கு 16 ரூபீஸ் க்கு செல் பண்றாங்க. வாங்க பை சாரி ஹவ் many அதாவது ஹவ் many kg of salt costing 28 per kg must be mixed with 6.4 kg of salt costing 16 per kg போ இது ரெண்டையும் mix பண்றாங்க mix பண்ணி 29.90 க்கு விற்கறாங்க செல்லி ஓகே for this he gaining 15% that's mean 3 by 20 out of 20 he gain 3 rupees. Okay, wow. Then this one is 23. This one is 20. Okay, wow. Now 23 is this one means what will be 20. Adha neenga kandupidikano. So 1 3. So the 39 multiply panna so 260 26 abindrathu neenga answer kedaikum. Okay, wow. 26. இப்போ இதுல இங்க 26 தான் எனக்கு என்னது காஸ்ட் பிரைஸ் வரணும்ல சோ இப்போ இங்க 10 இங்க என்னது 2 இப்போ என்னது 5:1 இந்த 1 தான் எனக்கு 6.4 மீன்ஸ் இந்த 5 ஓட வரும் 32 எதால மல்டிப்ளை ஆயிருக்கு 6.4 ஓட மல்டிப்ளை ஆயிருக்கு 6.4 ஓட மல்டிப்ளை பண்ணா எனக்கு 32 kg ஆன்சர் ஓகேவா சோ ஆன்சர் 32 நெக்ஸ்ட் ஒன் okay 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 super next போலாம் 32 answer correct எல்லாரும் கரெக்ட்டா போட்டுருக்கீங்க next போலாம் இத பாருங்க a vessel contains 32 liter okay va which contains acid and water in the ratio 5:3 இது என்ன பண்ணானே 20:12 எழுதிக்கலாமா ஏனா இது இந்த 32 5 5 3 னு எழுதினா 20:12 ஓகே நவ 12 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் டேக்கன் அவுட் 12 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் இந்த 12 லிட்டர் எந்த ரேஷியோல எடுப்பீங்க நீங்க இந்த சொல்யூஷன்ல என்ன ரேஷியோல இருக்கோ அந்த ரேஷியோல தான் நீங்க எடுக்கணும் அப்போ இந்த 12 டிவைடட் பை 8 அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு 1.5 அப்போ இங்க இருந்து நான் 7.5 நான் மைனஸ் பண்றேன் இங்க இருந்து நான் 4.5 நான் மைனஸ் பண்றேன் ஓகேவா
நவ அதுக்கு அப்புறம் என்ன பண்றேன் 7.5 லிட்டர் ஆஃப் வாட்டர் நான் இது கூட ஆட் பண்றேன் 7.5 லிட்டர் ஆஃப் வாட்டர் நான் ஆட் பண்றேன் ஓகே சோ இப்போ இதல இருந்து நீங்க ஆன்சர் எடுக்க போது 12.5 அதாவது 20 ல இருந்து 7.5 மைனஸ் பண்ணா அதாவது 12/8 1.5 ஓகேவா இது கூட நான் 5 ஆல் மல்டிப்ளை பண்ணா 7.5 3 ஆல் மல்டிப்ளை பண்ணா 4.5 இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கிறேன் சோ இது 150.5 ஓகே சோ இதல இருந்து நீங்க ரேஷியோ எடுத்துட்டா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும் சோ ஆன்சர் என்ன செக் பண்ணி பாத்துக்கோங்க என்ன ஆன்சர் 80 sorry 3 sorry 150 225 so 5:6 answer super என்னோட answer வந்து 5:6 you know only 3 or 4 questions தான் இருக்கு அதுக்கு அடுத்து கொஞ்சம் ஸ்லோவாவே போலாம் அப்படின மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் வேற ஒண்ணுல 48 क्वेश्चन பாருங்க 48 एवरेज एज ऑफ 120 स्टूडेंट्स வந்து 13.56 ஓகே இன் திஸ 35% ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஆர் गर्ल्स ரிமைனிங் பாய்ஸ் பாய்ஸ் गर्ल्स 120 இதே எனக்கு தேவை இல்ல நான் ரேஷியோல வச்சு ஆன்சர் போட்டுக்கலாம் ஓகேவா சோ 35% யாரு गर्ल्स ரிமைனிங் பாய்ஸ் ஓட 65% ரேஷியோ 7:13 சோ 7:13 அப்படின்றது இது गर्ल्स இது பாய்ஸ் 35% गर्ल्स ரெஸ்ட் பாய்ஸ் தி ரேஷியோ ஆஃப் एवरेज ஏஜ் ஆஃப் பாய்ஸ் டு गर्ल्स உங்க 5 to 6 girls 5 boys 6 okay va number of person 5:7:13 average 5:6 okay va inga na varum 35 78 keela evlo 20 okay va so ipo idu rendu add panna enna kedaikum 3 113 enadhu divided by 20 113 divided by 20 இது தான் எனக்கு என்னது 13.56 அப்படினா எனக்கு என்ன வேணும்னா एवरेज வாட் இஸ் தி एवरेज ஏஜ் ஆஃப் தி गर्ल्स एवरेज ஏஜ் ஆஃப் தி गर्ल्स னா அந்த 5 தான் வேணும் ஓகேவா இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க 13.56 into 20 divided by 113 into 5 இதுக்கு நீங்க இத சால்வ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேவா இத சால்வ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் 1356 ஓகேவா 1356 டிவைடட் பை 113 அப்ராக்ஸிமேட்டா 10 பாயிண்ட் 11 பாயிண்ட் கிடைக்கும் அப்ராக்ஸிமேட்டா என்னது 11 பாயிண்ட் ஆன்சர் கிடைக்கும் சோ 11.6 ஆன்சர் அப்ராக்ஸிமேட்டா 11 பாயிண்ட் கிடைக்கும் சோ ஆன்சர் 11.6 ஓகேங்களா அப்ராக்ஸிமேட்டா நேரா பாருங்க 130 110% ரிமைனிங் 200 समथिंग இருக்கும் அது கேன்சல் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் இதான் கிடைக்கும் சோ ஆன்சர் சி ஓகே சாரி நான் கரெக்ட்டா செக் பண்ணல ஆன்சர் கரெக்ட் 12 ஆன்சர் கரெக்ட் ஓகே ஓகே 12 கரெக்ட் 12 கரெக்ட் ராம்பிரசாத் 12 கரெக்ட் ஓகே நெக்ஸ்ட் போலாம் B answer. This model also same as previous one. This model also same as previous one. Okay. Almost end. கடைசில வந்துட்டோம். So A B. மொத்தம் 72. Ratio 7:5. Ratio 7:5. The average weight of the students and the average weight of the students in B is 20% more than A. 20% is another.
1 by 5, 20% more, apna 5 is to 6, okay, ingla? Then B6, A5, average number of person, average and number of person, okay, 35, 30, 65, total members, 12, total members yavlo, 12, okay, va? Then in the 65 by 12 தான் எனக்கு 52 கேன்சல் பண்ணுங்க 5 by 4 இது 2.4 சோ இந்த 2.4 என்ன கேட்டிருக்காங்கனா एवरेज வெயிட் ஆஃப் செக்ஷன் பி தான் கேட்டிருக்காங்க एवरेज வெயிட் ஆஃப் செக்ஷன் பி சோ 1 யூனிட் என்ன என்ன கிடைக்கும் 4 into 2.4 4 into 2.4 also multiple this 6 so 4 into 4 6 last digit also 6 oda multiply panna kadasi kadasi digit 6 dhaan kadaikum so answer c answer c super so option c answer so in the 1 unit kuda neenga 6 ah multiply panna b oda kadachirum in the 1 unit kuda 5 ah multiply panna enakku a oda kadachirum ओके अदर्स राम प्रसाद सुपर ओनली थ्री क्वेश्चंस इन थ्री क्वेश्चंस दा इरुके सीक्रमा मुडिचिरलाम ओकेला इन द क्वेश्चन के नीले ट्राई பண்ண ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் கண்டினியூஸா மூணுமே ஒரே மாதிரி கான்செப்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன் ओके वा ऑलमोस्ट कंटिन्यूसा मूण में எனக்கு ஒரே மாதிரி கான்செப்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன் சோ இந்த क्वेश्चन நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணலாம் நினைக்கிறேன் சரி ஓகே ஹியர் பாய்ஸ் बॉयज़ है ना 33.33% करेक्टा अपो बॉयज़ गर्ल्स नंबर ऑफ स्टूडेंट्स बॉयज़ वंदे 1 गर्ल्स 2 आउट ऑफ 3 ले 1 दा இருக்காங்க बॉयज आउट ऑफ 3 ले 2 दा இருக்காங்க गर्ल्स ओके वा द स्कोर एवरेज स्कोर इन मैथमेटिक्स ऑफ बॉयज 50% मोर देन दैट ऑफ गर्ल्स 50% ना है ना 1/2 50% more means 3:2. Okay, wow. That means boys get 50% more than girls. So 3:2. Now 3, 4, 7. 7 under 7. Total observation 3. So this one is 70. So edala multiply agudha na enakku 30 ala multiply agudhu. Means 30. Okay. Then average. இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க சோ एवरेज ஸ்கோர் ஆஃப் பாய்ஸ் 90 एवरेज ஸ்கோர் ஆஃப் गर्ल्स 60 சோ இங்க கேட்டிருக்கிறது 90 இங்க கேட்டிருக்கிறது 90 ஆல்மோஸ்ட் சேம் ஒரே மாதிரி கான்செப்ட் தான் இங்க போயிட்டு இருக்கு சோ நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணலாம் ஒரே மாதிரி கான்செப்ட் தான் போயிட்டு இருக்கு ஓகே and it is consisting of 120 questions सुपर सूर्य कुमार अनुराधा आंसर्ड 65% ऑफ फर्स्ट 60 क्वेश्चंस फर्स्ट 60 क्वेश्चंस ले 65% करेक्ट में போட்டு இருக்காங்க ஓகேவா அப்போ 60 60 120 அப்ப ரேஷியோ என்ன இருக்கு 1 1 2 அப்படி மாதிரி எடுத்துக்கோங்க இதுல 65% आंसर बनी डांग। फर्स्ट 60 ला। ओवरऑल यानी क्या डच्चे दे? ओवरऑल यानी कि 75 क्या डच्चे रखे? करेक्टा, ओके बा। अपो इन द रिमेइंग इल्ला इन द वैल्यू यानी क्या नंबर आएगा? रिमेइंग इल्ला इन द वैल्यू यानी क्या नंबर आएगा? ओके बा। सो 65 प्लस
x is equal to 150. So x is equal to 85%. So answer B. Answer B. 85 answer. Super, Ram Prasad. Super, super. Okay. Last one. This one is very interesting question. First question பாத்தீங்கல அதே மாதிரி questions தான். ஆனா first question நான் உங்களுக்கு வேற மாதிரி தான் solve பண்ணேன். So இதுக்கான questions-ஐ இப்ப நான் solve பண்றேன். கொஞ்சம் listen பண்ணிக்கோங்க. Okay. Have to explain a concept first. Okay, va. So 5:3. I'm taking 80 liter. Okay. I'm going to draw now 16 liter. Just example, not that question. Okay, va. The question kadaiyade or example solittirken. So here 10 liter, here 6 liter. That's mean the 16 liter will be taken out in the ratio of 5:3. Okay. So now 50, 30, 10, 6. So here 40:24. What will be the ratio? Same 5:3. There is no change in ratio. Okay, super, super. 10 liter, that's this one 10 liter. Okay, this one 10 liter. So this is concept. Okay, va. So now first x liter of mixture irukku 5:3. Now idhil irundhu naan 10 liter na veli eduthuren. Okay, so na ethana liter veli eduthalume sari, there is no change in this ratio x minus 10. Idhil enadhu 5:3 da irukka bodu, there is no change in ratio. There is no change in ratio. Adukaga dhaan ungalukku munadi explain pannen. Now in the 10 liter, this 10 liter to be added to B. So now come back to the same ratio, same quantity. So 10 liter of B is the mixture. So now the ratio will be 10:11. Now the ratio will be 10:11. Okay, inga na enna panirukena nalla kavanichinga inga 5:3 irukku, inda B la dhaan add panirukena thavara A na edhum panala. Okay, va. Inga B mattum dhaan na add panirken, A adhe quantity dhaan irukku. Inga enna quantity irukko adhe quantity dhaan inge irukku bodhu. So adha na inga enna panirken, rendala multiply panirken, panikiren. 10:6. 10:6, this one is 12. Okay, so 6 la irundhu 5 increase aayirukku, correct ah? 6 la irundhu 5 increase aayirukku. This 5 is enna add panirken na 10 liter na add panirken, idhaan 10. Okay la, appo edhala multiply aayirukku, rendala multiply aagudhu. இதல மல்டிப்ளை ஆகுது, ரெண்டால மல்டிப்ளை ஆகுது. சோ ஹியர் மொத்தமா எவ்வளவு? 16 லிட்டர் தான இருக்கு. 16 கூட 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 32. தட்ஸ் மீன் இந்த x - 10 = 32. தென் x = என்ன கிடைக்கும் எனக்கு? 42 லிட்டர். சோ 42, சூப்பர் சூப்பர். 42 லிட்டர்ஸ். இந்த क्वेश्चन கொஞ்சம் நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இத ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட கொஞ்சம் பெருசா போகும், அதனால தான் இந்த மாதிரி நான் போட்டுருக்கேன். இது மாதிரி இந்த குவாண்டிட்டில இருந்து அதே ரேஷியோல நான் எவ்வளவு லிட்டர் நான் வெளிய எடுத்தாலுமே சரி, தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் தட் ரேஷியோ. நவ இங்க B தான் நான் சேஞ்ச் பண்றேன், only B மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்றேன். இந்த B தான் என்ன பண்றேன் நான் இன்கிரீஸ் பண்றேன். இந்த A நான் எதுவும் பண்ணல, இந்த A-வ நான் ஒண்ணும் பண்ணல. சோ தட்ஸ் வை ஐ அம் ஈக்குவேட்டிங் திஸ் டு. Here na 10 na 2 ala multiply panna 10, here also 10. So quantity A is same, that's mean this 5 and 10 same, adha dhaan na solla varen. So 10:6, 10:11. So now 6 is increased to 11. How much increased? 5 increased. Okay, then what amount of quantity B is added? 10 liter of quantity B is added. This 5 is 10 means how much is multiplied? 2.
So we are going to multiply to this 16. So answer 32. This is 32 liter. Then inga initial a irundhathu 42 liter. Initial a irundhathu 42 liter. Okay. So almost mudinjathu. Okay. La. இல்லை மொத்தமாகவே 52 கொஸ்டின்ஸ் தான் இருந்தது. ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ஸில் அதிகமாக ரிப்பீட்டான கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி மாடல் தான், அந்த வெசல்ஸ் பேஸ்டாக உள்ளது, அந்த வெசல்ஸ் பேஸ்டாக உள்ளது. ரிமைனிங் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். ஸோ நீங்கள் கஷ்டமான கொஸ்டின்ஸை படிக்க வேணாம்னு சொல்லலை, கஷ்டமான கொஸ்டினும் படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் போடலாம். ஓகேங்களா. ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தால் போடுங்க, அடுத்த வாட்டி ஏதாச்சும் இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லை டிக்ரீஸ் பண்ணோம், தட்ஸ் மீன் ஸ்பீடை சொல்கிறேன், ஏதாச்சும் பண்ணோன்னா சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.